எல்லாம் மெல்ல முருகப் பெருமானுடைய திருத்தாள்களை பணிந்து வணங்கி தமிழ் வளர்த்த சான்றூர் விழாவுக்கு தலைமை தாங்குகின்ற பெருமதிப்புக்குரிய தலைவர் அவர்களே, இங்கே வருகை தந்திருக்கின்ற சான்றூர் பெருமக்களே, குழந்தைகளே, ஆண்டுதோறும் சான்றூர் விழாவை மிகவும் பக்தியோடு வழிநடத்துகின்ற எங்கள் அன்புக்கும் பெரும் மதிப்புக்கும் உரிய டாக்டர் பாரதி ஐயா அவர்களே, அன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவன்பான வணக்கம். தமிழ் வளர்த்த சான்றூர் விழாவிலே மூன்றாவது தடவையாக கலந்து கொள்ளுகின்ற வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கின்றது. 2 ஆண்டுகளுக்கு முதல் வீக்கா என்கின்ற வி கல்யாண சுந்தர முதலியாரை பற்றி பேசுகின்ற வாய்ப்பு கிடைத்தது. சென்ற ஆண்டு தவத்திரு யோக சுவாமிகளை பற்றி பேசுகின்ற வாய்ப்பு கிடைத்தது. இந்த ஆண்டு 2 பெரியவர்களை பற்றி பேச வேண்டும் என்று ஐயா அவர்கள் இன்னைக்கு கேட்டார்கள். நான் சொன்னேன், 2 பேரை பற்றியும் நானா பேசுவது? இல்லை இல்லை, நீங்கள் பேசுவதை நாங்கள் விரும்புகிறோம் என்று கேட்டார்கள். எனவே நான் இப்பொழுது ஒருவரை பற்றித்தான் பேசப்போகிறேன். பின்பு ஒரு இடைவேளை விட்டு இன்னொருவரை பற்றி பேசப்போகிறேன். நீங்கள் பொறுத்தருள வேண்டும் என்று அன்போடு வேண்டுகிறேன். டாக்டர் பாரதி ஐயா அவருடைய விருப்பத்துக்காக 2 தடவை பேசுவது சில நேரம் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். அடுத்து இவ்வளவு நேரமும் நான் பிரிஸ்பன் மாநிலத்திலே கோயிலே உரையாற்றி இப்பொழுதுதான் அரை மணித்தியாலங்களுக்கு முன்புதான் வந்து சேர்ந்து இங்கே உடனே வர வேண்டிய ஒரு சூழ்நிலை பொறுத்தருவீர். இன்று இந்த சான்றோர் விழாவிலே ஈழத்திலே புகழ்பூத்த பேரறிஞர், இலக்கிய கலாநிதி பண்டிதமணி சீனா கணபதிப்பிள்ளை ஐயா அவர்களை பற்றி முதலிலே உரையாற்றுமாறு வேண்டியிருக்கின்றார்கள். ஈழ நாடு செய்த மாதவத்தினாலே இத்தகைய சான்றோர்கள் எங்கள் மண்ணிலே உதித்ததினாலே 100 தமிழாசிரியர்கள் வடக்கிலும் கிழக்கிலும் நல்ல தமிழ் பணி செய்யக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டது. பண்டிதமணி என்று போற்றப்படுகின்ற மட்டுவில் தந்த வித்தகர் என்று சொல்லப்படுகின்ற பண்டிதரையா சின்ன வயதிலிருந்து வாழ்ந்தது மட்டுமில்லை, மட்டுமில்லை அவர்கள் வாழ்ந்த காரணத்தினாலே மட்டுவில் தந்த பண்டிதமணி என்று நூலாசிரியர்கள் எல்லாம் குறிப்பிடுவார்கள். பண்டிதமணி ஐயா அவர்களுடைய வாழ்வு ஒரு தனித்துவமானது. வாழ்நாள் முழுவதும் நைஷ்டிக பிரம்மச்சாரியாக வாழ்ந்தவர். அது மட்டுமல்ல, 1800களுடைய பிற்பகுதியிலே பிறந்து 1985 90 வயதை அண்மித்துக் கொண்டிருக்கின்ற போது இந்த வையகத்தை விட்டு இறையடி சேர்ந்த பண்டிதமணி ஐயா அவர்களை பற்றி நூல்களிலே அறிந்தது மட்டுமல்ல, என்னுடைய தந்தையார் பண்டிதமணி ஐயாவினுடைய மாணவன், அணுக்க தொண்டர். பண்டிதமணி ஐயா அவர்களுடைய சிறப்புகளை காலங்காலமாக தான் கண்மூடும் மட்டும் சொல்லிக்கொண்டே இருந்தவர் என் தந்தையார். அதனாலே பண்டிதமணி அவர்களுடைய கற்பித்தல் திறமையை பற்றி, பண்டிதமணி அவர்களுடைய பேராற்றலை பற்றி பெருமையாக பேசுவார்கள். நான் 2 தடவை பண்டிதமணி ஐயா அவர்களை சந்தித்திருக்கிறேன். உரும்புராய் கருணாகர பிள்ளையார் கோவிலில் பாகிச கலாநிதி கீவா ஜெகநாதன் அவர்கள் உரையாற்ற வந்த போது எனக்கு வயது குறைவு, என் தந்தையுடன் சென்று அங்கே பாகிச கலாநிதி கீவா ஜெகநாதன் அவர்கள் பெரிய விருட்சம் வந்திருக்கின்றது, நாங்கள் எல்லாம் எப்படி பேசுவதென்று பயப்படுகிறோம் என்று சொன்னார். பண்டிதமணியை பார்த்து அதற்கு பின்னாலே பண்டிதமணி ஐயா அவர்கள் நோய்வாய்ப்பட்டிருக்கின்ற காலத்திலே ஒரு நாள் திருநெல்வேலி கலாசாலை வீதியிலே அவரை கடைசியாக காணுகிற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது.
ஆனால் பண்டிதர் அப்பா ஒரு தந்தை போலத்தான் என்னுடைய தந்தையார் சொல்லுவார். தந்தையாரோடு சமகாலத்திலே ஆசிரிய கலாசாலையிலே கற்ற ஆசிரியமணி பஞ்சாட்சரம் என்கின்ற பெரியவர் தினமும் பண்டிதமணி அவர்களுடைய வீட்டுக்கு போய் கடைசி நாள் வரை பத்திரிகை வாசிப்பது, அவர் சொல்ல சொல்ல நற்சிந்தனை எழுதுவது, நூல்களை சரிபார்ப்பது, இந்த பணியை செய்தவர் ஆசிரியமணியானார். பண்டிதமணியினுடைய ஒரு வாரிசிலி ஒன்று ஆசிரியமணியார். பண்டிதமணி என்கின்ற இந்த பெருங்கடல் அவருடைய பேர் ஆற்றல் என்பது அவருடைய கல்வி சாதாரண ஒரு திண்ணை பள்ளியிலே ஆரம்பித்தவர் மட்டும் இல்லை. இவருடைய திறமையை கண்டு இவர் படிப்பை கைவிட்டு விடக் கூடாது என்று கருதியவர்கள் யாழ்ப்பாணத்து நாவலர் பாடசாலையிலே ஒரு காவிய பாடசாலை, நாவலருடைய மருகரினாலே காவிய பாடசாலை ஒன்று நடத்தப்பட்டது நீங்கள் அறிவீர்கள். அந்த காவிய பாடசாலையிலே கைலாச பிள்ளை போன்ற பெருமக்கள் அந்த காலத்திலே பெருந்தித்தகர்களாக இருந்தவர்கள் பாடம் சொல்லிக் கொடுக்கின்ற ஒரு பாரம்பரியம் இருந்தது. சுன்னாக குமாரசுவாமி புலவர் அந்த பொறுப்பை அவர்களுக்கு பின்னாலே ஏற்றார். மிக சிறிய வயதிலே எந்த ஒரு பல்கலைக்கழகத்திலும் கற்காத பண்டிதமணி அவர்கள், உயர்கல்வி கற்பதற்கு வாய்ப்பில்லாமல் போன பண்டிதமணி அவர்கள் ஏடுகளையும் நிகண்டுகளையும் வடமொழியையும் சின்ன வயதிலே திண்ணை பள்ளியிலே கற்றவர். இந்த நாவலர் பெருமானாலே தொடக்கப்பட்ட வண்ணார் பண்ணை சைவப்பிரகாச வித்யாசாலையிலே ஒரு காவிய பாடசாலை, அந்த பாடசாலை நடைபெற்றது. பல அறிஞர்கள் கற்பித்த அந்த பாடசாலையிலே மிக கோலச்சியவர் சுன்னாகம் குமாரசுவாமி புலவர். அந்த பாடசாலையிலே போய் சேர்ந்த மாணவர்களே வயதிலே குறைந்த சிலர் போய் சேர்ந்தார்கள். அவர்களிலே ஒருவர் பண்டிதமணி. காவிய பாடசாலையிலே பலகக்கட்டை போட்டிருக்கும், மேலே மாந்தோல் விரித்திருக்கும், பெரியவர்கள் சப்பாணி கட்டி கொண்டு பாடம் சொல்லுவார்கள், கீழே இருந்து மற்றவர்கள் கேட்டு கொண்டிருக்கவள். 9 மணிக்கு காலையிலே சில நேரம் வகுப்பு தொடங்கினால் 2 மணி 3 மணி மத்தியானத்தையும் கடந்து பாடம் சுவையாக அமைந்தார். கற்கின்ற மாணவரும் சுவையாக கேட்டால் காவிய பாடசாலையினுடைய வகுப்பு தொடரும். அப்படி கற்றுக்கொண்டிருக்கின்ற காலத்திலே இந்த காவிய பாடசாலையினுடைய சுவையை பற்றி பண்டிதமணி அவர்கள் பல இடத்திலே குறிப்பிட்டார். மட்டக்களப்பிலே இருந்து ஒருவர் இந்த காவிய பாடசாலையிலே படிப்பதற்கு வந்தார். அவர்தான் புலவர் மணி பெரிய தம்பி பிள்ளை என்று பின்னாலே அழைக்கப்பட்டவர். யாழ்ப்பாணத்திலே இருந்து புகையிலை வியாபாரத்துக்காக சென்ற ஒரு பெரியவர், கிழக்கிலங்கையிலே ஒரு நல்ல இளம் பிள்ளை ஒன்று நன்றாக தமிழிலே ஆர்வத்தோடு இருக்கிற காட்சியை கண்டு இங்கே நீ படித்து ஒப்புற மாட்டாய், யாழ்ப்பாணத்துக்கு வருவாயானால் நாவலருடைய பாடசாலையிலே இப்படி பெரியவர்கள் கூடி படிப்பிக்கிறார்கள் வா என்று கேட்டார். மட்டக்களப்பிலே கிறிஸ்தவ மிஷனரியிலே போய் ஞானஸ்தானம் பெற்றால் ஆங்கிலம் மூலம் கற்க முடியும். மட்டக்களப்பிலே விபுலானந்தரோடுதான் எங்களுடைய சமய கல்வி வளர்ச்சி எழுச்சி பெற்றது. அதற்கு முன்பு அங்கெல்லாம் கிறிஸ்தவ மிஷனரி பாடசாலை. இப்போ இந்த பெரிய தம்பி என்கின்ற இளைஞனை முல்லைத்தீவு மட்டும் அங்கே கடலிலே வள்ளத்திலே கொண்டு வந்து முல்லைத்தீவில இருந்து நடந்து யாழ்ப்பாணத்தை நோக்கி கொண்டு வந்து இந்த பாகவிய பாடசாலையிலே சேர்த்தவர் யாழ்ப்பாணத்திலே இருந்து போன ஒரு புகையில வியாபாரி என்று புலவர் மணி குறிப்பிடுகிறார். இந்த காவிய பாடசாலைக்கு போனால் சுன்னாகம் குமாரசுவாமி புலவர் ஓ கிழக்கில இருந்து நீர் வந்திருக்கிறீரோ என்று கேட்டார். இப்ப பண்டிதமணி புலவர் மணி பெரிய தம்பி பிள்ளை இவர்கள் எல்லாம் அந்த வகுப்பிலே இணைந்து கொண்டார்கள். இன்னும் பல பேர் படித்தார்கள். புலவர் சுன்னாகம் குமாரசுவாமி புலவர் மிகப்பெரிய சான்று இன்றைக்கு பல பேருக்கு தெரியாது. 1910 இந்தியாவிலே ஒரு தமிழ்ச்சங்கம், அந்த தமிழ்ச்சங்கம் தாங்கள்லாம் பெரியவர்கள் என்று கருதி கொண்டிருந்த காலத்திலே அந்த சங்கத்திலே சங்கத்து விழா ஒன்றுக்கு யாழ்ப்பாணத்திலே இருந்து போனவர் சொன்னார், இதெல்லாம் நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள், யாழ்ப்பாணத்திலே சுன்னாகம் குமாரசுவாமி புலவர் என்று ஒரு அறிஞர் இருக்கிறார்,
அவர் எழுதிய இந்த கட்டுரையை படித்து பாருங்கள் என்ற உடனே ஆச்சரியப்பட்டு போனார். இப்போ இந்தியாவிலே இருந்த தமிழ்ச்சங்கம், மதுரையிலே இருந்த மிகப்பெரிய தமிழ்ச்சங்கம், ஒரு அகராதியையும் ஒரு சில நூல்களையும் ஆக்க வேண்டும் என்று திட்டமிட்டார்கள். பேரறிஞர்களை கூப்பிட்டு முடிவெடுத்தார். அந்த முடிவு என்னவென்றால், நாங்கள் இந்த அகராதியை, இந்த புத்தகத்தை, உரையினடியை சரியாக அச்சு வாகனம் ஏற்ற வேண்டும் என்றால் நாவலருக்கு பின்னாலே யாழ்ப்பாணத்திலே சுன்னாகம் குமாரசுவாமி புலவர் என்று ஒரு பெருமகன் இருக்கிறார், அவரிடம் அனுப்பி பரிசீலித்த பின்புதான் இவற்றை நாங்கள் அச்சேற்றுவது நல்லது. தமிழ்நாட்டில் இருந்த சில அறிஞர்கள் குழம்பினார்களாம், இல்லை இல்லை என்று சிலர் வாதிட்டார்கள். அந்த அளவுக்கு நாவலர் வழியிலே யாழ்ப்பாணத்திலே சில புகழ்மூத்த அறிஞர்கள் தொடர்ந்தார். சுன்னாகம் குமாரசுவாமி புலவருக்கு அவர்கள் ஒரு கடிதம் எழுதினார்கள். அந்த கடிதம் இப்பொழுது சுன்னாகம் குமாரசுவாமி புலவர்களை பற்றிய ஆராய்ச்சி நூலில் முதலாவது செய்தியாக இருக்கின்றது. மதுரையில் இருந்து எழுதப்பட்ட கடிதம். அந்த கடிதத்துக்கு சுன்னாகம் குமாரசுவாமி புலவர் எழுதின பதிலையும் சேர்த்திருக்கிறார். என்ன துணிவு! சின்னஞ்சிறிய ஈழத்திரு நாடு பெண்ணம்பெரிய தமிழ்நாட்டு அறிஞருக்கு சுன்னாகம் குமாரசுவாமி புலவர் ஒரு கடிதம் எழுதுகிறார். ஈழ நாட்டிலே இதை திருத்தி தர வேண்டும், தொகுத்து தர வேண்டும் என்று நீங்கள் எழுதிய கடிதம் கண்டு வியப்படைந்தேன், அகமகிழ்ந்தேன். தங்களுடைய அந்த பணியை செய்வதற்கு யானும் என்னை சார்ந்தவர்களும் ஆயத்தமாக இருக்கின்றோம். ஆனால் சில நிபந்தனைகளை உங்களுக்கு சமர்ப்பிக்கிறோம். நாங்கள் திருத்திவிட்டால் மீண்டும் நீங்கள் திருத்தக்கூடாது. ஈழ நாட்டில் இருக்கின்ற நாங்கள் இந்த நூலை ஆக்கிவிட்டால் இது பிழை என்று மாற்றக்கூடாது. அடுத்து நாங்கள் கேட்கின்ற கால அவகாசங்களை நீங்கள் தர வேண்டும். மூன்றாவது, அச்சு ஏற்றுவதற்கு முதல் மூல பிரதியினுடைய இன்னொரு பிரதியை நீங்கள் எங்களுக்கு அனுப்ப வேண்டும். இறுதியாக நாங்கள் இதை சரியென்று குறிப்பிட்ட பின்னாலேதான் நீங்கள் அச்சு ஏற்ற வேண்டும். ஏனென்றால் நாவலர் நாட்டிலே இருந்து நாங்கள் உங்களுக்கு பதில் எழுதுகிறோம். என்ன துணிவு, என்ன துணிவு! எங்களுடைய யாழ்ப்பாணத்து சுன்னாகம் குமாரசுவாமி புலவருக்கு என்று பாருங்கள், அவர்கள் அதற்கெல்லாம் ஏற்றுக்கொள்ளுகிறோம் என்று பதில் அனுப்பினார்கள். இன்றைக்கும் ஆராய்ச்சி புத்தகத்திலே இந்த மூன்று கடிதமும் இருக்கிறது. இப்ப தமிழ்ச்சங்கம், இப்ப எல்லாம் தமிழ்ச்சங்கம் என்கிறார்கள். அந்த காலத்து தமிழ்ச்சங்கத்திலே எத்தகைய தகுதியானவர்களிலிருந்து தகுதியான கேள்வி பதிலை தமிழ்நாட்டில் இருக்கின்ற சான்றோர்களோடு உரையாடினார்கள் என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ளவும். அவர்தான் சுன்னாகம் குமாரசுவாமி புலவர். அவரிடம் சிறுவனாக 15 வயது நிரம்பி சென்றவர் பண்டிதமணி அவர்கள். அவர்கள் கோப்பாயில் இருந்த ஒரு ஆசிரியர் கலாசாலை ஆரம்பிக்கப்பட்ட அந்த ஆசிரியர் கலாசாலையில் ஒரு பயிற்சியை பெற்றாலும் ஆசிரியர் நியமனத்தை ஏற்பதற்கு முதல் இந்த பெருமகனிடம் படிக்கிற வாய்ப்பு பெற்றவர். சுன்னாகம் குமாரசுவாமி புலவர் ராமாயணத்தை, நிகண்டை, சைவ சித்தாந்தத்தை விளக்க தொடங்கினால் ஐயந்திரிபுர கற்ற இந்த மாணவர்கள் சுன்னாகம் குமாரசுவாமி புலவர் சுன்னாகத்திலே மயிலணி என்கின்ற கிராமத்திலே இருந்து கூடார வண்டிலே ஒரு சாரதியோடு வந்து செய்வார். பின்னாலே பெண்ணம்பெரிய ஏடுகளை, புத்தகங்களை வைத்து படித்து கொண்டு இருப்பாராம் குமாரசுவாமி புலவர். 8 மைல் தூரம் வண்ணார் பண்ணையில் இருக்கின்ற சைவப்பிரகாசா வித்தியாசாலை, அந்த பாடசாலைக்கு அவர் வந்து இறங்குவார். மேலே ஒரு சால்வை, நெற்றி நிறைய திருநீறு, சுத்த சைவ போஷண பாரம்பரியத்திலே வந்த குமாரசுவாமி புலவர் வண்டில் அங்கே முன்னாலே வர எல்லா மாணவர்களும் எழுந்து நின்று வணக்கம் செலுத்தி அவர் போய் ஆசனத்திலே இருக்கும் வரை நிற்பார்களாம். அமரலாம் என்று சொன்ன பின்னாலே ஒரு சின்ன சத்தம் இல்லாமல் அவர் பண்டிதமணி சொன்ன செய்தி அப்படி அமர்ந்த பின்னாலே அது பெரும் கடலாக அதிலே மூழ்குவோம். அப்படி மூழ்கி விட்டு போகாது என்று என்ன செய்வோம் என்றால் மயிலணியை நோக்கி இந்த வண்டியில் புறப்பட தொடங்கின உடனே பின்னாலே நடந்து நானும் புலவர்
பெரிய தம்பி பிள்ளை இவர்கள் என்ன செய்வார்கள், பண்டிதமணிக்கு சுன்னா குமாரசுவாமி புலவருக்கு பின்னாலே அந்த பண்டில பிடித்து கொண்டு நடந்து போவார். அந்த காலத்திலே குரு பக்தி, இப்பண்டா குருட்டே இருப்பார், மோட்டு சைக்கிளை தாங்க நான் ஓடுறேன் நீங்கள் பின்னாலே. சுன்னா குமாரசுவாமி புலவர் இருக்கிற அந்த வண்டில சரிசமனா நாங்கள் ஏறி இருக்க முடியாது. இந்த ரெண்டு பேரும் அவரோடு வேறு சிலரும் இந்த வண்டில பிடித்து கொண்டு சில ஐயங்களை கேட்டுக்கொண்டு போவாங்க. மயிலணியிலே அந்த மண்டில் மாடு தன்பாட்டுல மயிலணியிலே அந்த வீட்டுக்கு திரும்புமாம். புலவர் சொல்லுவாராம், நாளை தொடருவோம் என்று சொல்லுவார். அதிலே புலவர் மணி பெரிய தம்பி சொல்றார், உள்ளுக்கு வந்து மோருடையும்போ தயருடையும் கொண்டு எதுவும் கேட்க மாட்டார். அதுல வச்சே சொல்லுவார், நாளை மீதியை தொடருவோம். தாங்கள் ரெண்டு பேரும், குறிப்பாக தானும் பண்டிதமணியும் அங்கே இருந்து திருப்பி தங்களுடைய இடங்களுக்கு நடந்து போவோம். பண்டிதமணி அவர்கள் கலாசாலைக்கு அருகில் ஒரு உறவினர் வீட்டில் இருந்தார். இவர் சாவச்சேரிக்கு நடந்து மருதனாவடத்தாலே திரும்பி போனார் புலவர்மன். இதுதான் சந்தேகம் கேட்டு கற்ற இருவருடைய சரித்திரத்திலே புலவருக்கும் இவர்களுக்கும் இருந்த தொடர். அப்படி சந்தேகம் விரிக்கின்ற போது சில நேரம் வயிறு குலங்கி சிரிப்பாராம் குமாரசாமி புலவர். தாங்கள் வண்டில பிடித்து கொண்டு தாங்களும் சிரித்து சிரித்து போய் திரும்பி நடந்து வருகிற போது அந்த சிரிப்பான செய்தியை பகிர்ந்து கொண்டு தாங்களும் தெருக்களிலே சிரித்து வருவதனால் 8 மைல் 8 மைல் 16 மைல் கால்நடையின் களை தெரியவில்லை என்று எழுதுகிறார். இன்ன மாதிரி அந்த காலத்திலே தமிழ் படித்தார்கள். எத்தனை பல்கலைக்கழகம் வந்தாலும் இன்றைக்கு சந்தேகம் கேட்பாரும் இல்லை, அனைவருக்கும் இப்ப சந்தேகம் பாரு, அந்த அளவுக்கு தெளிவு. அந்த காலத்திலே அறிஞர் பெருமக்கள் இப்படியெல்லாம் எழுத்து கூட்டி படித்தார். அப்படி படிப்பது மட்டுமல்ல, தர்க்கங்கள் சில நேரம் வரும். இப்போ இன்றைக்கு ஒரு செய்தி வந்திருக்கின்றது, இப்படி பார்த்தோம் என்று கொண்டு போய் கொடுப்பார்களாம். மார்னிங் ஸ்டார் பத்திரிகையிலே வருகின்ற உதயகாரியில் இருக்கின்ற தமிழ் சொற்களை கொண்டு போய் கொடுப்பார்களாம். கையை தட்டி சிரித்து என்ன தமிழை சேர்ச்சுக்குள்ளே புதைத்து எடுத்திருக்கிறார்கள் என்று கவலைப்படுவார்களாம். இந்த தவறை மாணாக்கர்களாகிய நீங்கள் விடக்கூடாது. இப்போ இந்த பெருங்கடலிடத்திலே கற்கின்ற வாய்ப்பு பெற்ற பண்டிதமணி அவர்கள் அந்த கடலிலே மூழ்கி நிறைந்த காரணத்தினாலே சுன்னாகம் குமாரசுவாமி புலவர் போன்ற பெருமக்களிடத்திலே கற்ற அந்த தெளிவு, அந்த தெளிவின் பிரகாரம் தமிழை தானும் தேடி தேடி கற்க தொடங்கினார். புலவர் ஐயா என்றுதான் அவர்கள் குறிப்பிடுவார்கள். புலவர் என்று கூட சொல்ல மாட்டார், புலவர் ஐயா. அதனாலேதான் பண்டிதமணி கணபதிப்பிள்ளையா அவர்களை அவரிடம் பட்ட மாணவர்கள் எல்லாம் பண்டிதர் ஐயா என்பார்கள் அல்லது பண்டிதர் அப்பா என்பார். இந்த பண்டிதமணி அவர்களுடைய ஞானம் ஆற்றல் ஒரு பக்கத்தாலே பெருகிய போது புலவர் மணி கிழக்கிழங்கையை நோக்கி போக வலிக்கிட்டார். புலவர் பெரிய தம்பி பிள்ளையினுடைய சரித்திரத்திலே உள்ளதும் நல்லதும் என்ற ஒரு புத்தகம் இருக்கிறது. தன் சரித்திரத்தை எழுதி வைத்து விட்டு போய்விட்டார். அந்த புத்தகத்தை படிப்பீர்களே ஆனால் சில கஷ்டங்கள் வரும். அவர் சாவச்சேரியில போய் இருக்கிறார், மட்டக்களப்பு ஆளுன்று பாடசாலைகளிலே அவருக்கு நியமனம் கொடுக்க மாட்டேன்ட்டார்கள் யாழ்ப்பாணத்தில். அந்த காலத்திலே இவ்வளவு கஷ்டம், இன்றைக்கு எங்களுக்கு எத்தனை நாடுகள் அடைக்கலம் தருகுது, எங்கள் ஊர்களிலேயே எங்கள் இனத்தை சார்ந்தவர்களுக்கே நாங்கள் ஊர் பிரித்து தேசம் பிரித்து எல்லாம் செய்து விட்டு தான் நாங்கள் இப்பொழுது வாழ்கிறோம். புலவர் மணி எழுதுகிறார், சாவச்சேரியிலே ஒரு பாடசாலை அங்கே இருந்தார், அவர்களுக்கு அனுமதி கொடுக்க மாட்டேன்றார்கள், கஷ்டப்பட்டு ஒரு பாடசாலையிலே ஆசிரியராக இருந்தார். அந்த ஆசிரியராக இருக்கின்ற போது வறுமைப்பட்ட சாதி குறைந்த சில மாணவர்கள் கற்க வந்த போது அவர்களையும் சேர்த்து படிப்பிக்க தொடங்கி அதனாலே புலவர் மணி பெரிய தம்பி பிள்ளைக்கு சாவகச்சேரியிலே உத்தியோகம் இல்லை என்று விட்டார். அந்த கோபத்திலே போய் மட்டக்களப்பிலே கிறிஸ்தவத்துக்கு சேர்ந்து கிறிஸ்தவ புலவராக மாறி மீண்டும்
பத்தொன்பது ஆண்டுகளுக்கு பின்பு தான் செய்தது தவறு, தனக்கு அறிவு தந்த சுன்னாகம் குமாரசுவாமி புலவர் போன்றவர்களுக்கு தான் துரோகம் செய்யக்கூடாது என்று மீண்டும் தண்ணீரிலே மூழ்கி சைவமாகி பகவத்கீதை வெண்பாவுக்கு உரி எழுதி, பகவத்கீதை வெண்பா பாடி பல பாடல்களை எழுதி பல நூல்களை எழுதி கிழக்கிலங்கையிலே பல பேரை பண்டிதராக்கிவிட்டு இந்த வையகத்தை விட்டு போனவர் கிழக்கிலங்கையைச் சேர்ந்த புலவர் மணி பெரிய தம்பிப்பிள்ளை. கடைசி மட்டும் தமிழுக்காக சமயத்துக்காக ஆழ்ந்த நுண்புலல் ஆற்றலோடு தமிழை வளர்க்க வேண்டும் என்பதற்காக தன் வாழ்நாளை பிரம்மச்சாரியாகவே வாழ்ந்து அர்ப்பணித்தவர் இலக்கிய கலாநிதி பண்டிதமணி சீனா கணபதி பிள்ளை அவர்கள். இந்த பெருமகன் எப்பவும் ஆழமாக சிந்திப்பார். குறிப்பாக அவரிடத்திலே கைவந்த கலையாக இருந்தது கந்தபுராணம். யாழ்ப்பாணத்திலே கந்தபுராண படிப்பு என்பது ஒரு காலத்திலே வீடுகளிலும் இருந்தது, கோயில்களில் இருந்தது, மடங்களில் இருந்தது, திண்ணைகளில் இருந்தது, நிலா முற்றத்திலே கூட நிலா படிப்பு என்று ஒரு படிப்பு இருந்தது. கந்தபுராண பாடலை இழுப்பெண்ணை விளக்கு வைத்து ஒருவர் பாட நிலா முற்றத்திலே பல பேர் இருந்து படித்தார்கள். ஈழத்து கல்வி பாரம்பரியம் எங்கே தொடங்கியதென்றால் நிலா முற்ற கல்வி, திண்ணை பள்ளி கூட கல்வி, பின்பு பாடசாலை கல்வி என்றுதான் ஈழத்தினுடைய கல்வி வரலாறு தொடங்குகிறது. ஈழத்தினுடைய கல்வி வரலாற்றிலே பெண்கள் எப்படி படிக்க தொடங்கினார்கள் என்றால் ஒல்லாந்தருடைய காலத்திலே ஒல்லாந்தர்கள் வந்து சில இடங்களிலே கிறிஸ்தவ பாடசாலையை ஏற்படுத்தி வறுமைப்பட்டவர்களை கொண்டு போய் மதம் மாற்றினார். அப்பவும் பெண்கள் பெரிதாக படிக்கவில்லை. ஆங்கிலேயர்கள் வந்து குடுவிலே ஒரு மகளிர் கல்லூரியை தென்கிழக்கு ஆசியாவிலேயே முதல் விடுதி சாலையோடு ஒரு பெண் பாடசாலையை உருவாக்கி பெண்களை வாருங்கள் உங்களுக்கு கற்பிக்கிறோம் ஞானஸ்தானம் பெறுங்கள் என்று அவர்களும் அழைத்தார். அப்பவும் பெரிதாக எங்கள் பிள்ளைகள் போய் படிக்கவில்லை. ஆனால் இவர்கள் எல்லாருக்கும் முதல் ஒல்லாந்தர் காலத்திலே பெண் கல்வி யாழ்ப்பாணத்திலே தொடங்கியது என்பதற்கு பேராசிரியர் சபா ஜெயராஜா பல பேராசிரியர்கள் சார்ந்து சொல்லுகிறார்கள். எங்கே என்றால் பாரு ஆச்சி என்கின்ற பெண் தான் முதல் முதல் எழுத்தறிவுடையவர். ஏன் இந்த பாரு ஆச்சி என்கின்ற பெண் படித்தாள் என்றதற்கு அவர் சுழிபுற பகுதியை சேர்ந்தவர் என்று சொல்லுகிறார்கள். ஏன் அந்த பெண்ணுக்கு இந்த அறிவு முதல் முதல் எழுத்தறிவு இருந்தது என்பதற்கு அவருடைய பெரம்பரை முழுவதும் கந்த புராணத்திலே கைது இருந்தவர். வாரிசு இல்லை, இப்பொழுது பெண் புள்ள மட்டும்தான் இருந்தது. அப்போ அவருடைய தந்தை பார்த்தார், இவ்வளவு ஏடு பெரம்பரையா பாதுகாத்த கந்த புராண கேட்டு இன்னொருவரிடத்திலே கொடுப்பதை விட என் பிள்ளைக்கே நான் எழுத்தறிவை கொடுத்து பாதுகாக்க வேண்டும் என்று. பாரு என்கின்ற அந்த பெண்ணுக்கு எழுத்தறிவை கொடுத்து பாரு ஆச்சி பெண்களிலே முதல் எழுத்தறிவுடைய பெண்ணாக விளக்கம் சொல்லுகின்ற பெண்ணாக ஏனைய பெண்களுக்கு படிப்பிக்கின்ற ஒரு பெண் ஆசிரியராக இருந்தார் அவர் பாரு ஆட்சியோடு பெண் கல்வி தொடங்குகிறது என்று பலர் தங்களுடைய கல்வி பற்றிய ஆராய்ச்சியிலே குறிப்பிடுகிறார். அந்த பெண் கல்விக்கு கூட முதல் காரணம் கந்த புராணம். அந்த கந்த புராண பாரம்பரியம் தென்மராட்சியிலே மிக உச்சமாக இருந்தது, இன்றைக்கும் இருக்கிறது. தென்மராட்சி பார்க்காமல் பயன் சொல்லக்கூடியவர்கள் இன்றைக்கும் பரணியிலே கல்வயிலே சாவச்சேரி பக்கத்திலே இருக்கிறார்கள். மற்ற இடமெல்லாம் அந்த பார்க்காமல் பயன் சொல்லுகின்றவர்கள் கண்ணை மூடி விட்டார்கள். ஒன்றுமே பார்க்காமல் பயன் சொல்லுவார் தமிழ் ஆசிரியர்கள் சொல்லுவார். இன்றைக்கெல்லாம் புத்தகம் வைத்தே சரியாக வாசிப்பது கடினமாக இருக்கு. அப்படி பார்க்காமலே கந்த புராணத்துக்கு உரை சொல்லுகின்ற ஆண்கள் பெண்கள் எல்லாம் கேட்கின்ற அந்த தென்மராட்சியிலே மட்டுமில்லை, மாக்கா வேப்புள்ளை போன்ற வித்தகர்கள் வாழ்ந்த அந்த புண்ணிய பூமியிலே கந்த புராண படிப்பு மாக்கா வேப்புள்ளை உங்களுக்கு தெரியும். மாக்கா வேப்புள்ளை மகாலிங்க சிவம், பார்வதிநாத சிவம், இப்பொழுது ஒரு மகாலிங்க சிவம் என்று ஐந்தாவது பரம்பரைக்கு போய்கொண்டிருக்கிற ஒரு புலவர் பரம்பரை இருந்தது. அவர்களிலும் பெண்கள் முதல் படிக்க தொடங்கினார்கள் என்று ஒரு செய்தி உண்டு. அந்த மாக்கா வேற்புள்ளை உரை சொல்லுவதை செவியர் வழியாக கேட்டவர்கள் ஒருவர் பண்டிதமன். அதனால
அதனாலே தான் கந்த புராணத்தை ஐயந்திரிபுர கற்க வேண்டும் என்ற ஆசையிலே சுன்னாகம் குமாரசுவாமி புலவரிடமும் கற்றது மட்டுமல்ல, கந்த புராணத்துக்கு உரை சொல்லுகின்ற காரியத்தையும் தன் ஆசிரிய பணியோடு செய்து கொண்டிருந்தார். எல்லா நுட்பமும் அவருக்கு விளங்கி கொண்டது, எல்லாம் தெரிந்தவர். வடமொழியிலே வல்லமை இருந்தது, பெரியவர்களை மதிக்கின்ற பாரம்பரியம் இருந்தது. ஆனால் பண்டிதமணி ஐயா அவரிடம் இருக்கின்ற அதே சிறப்பு பெருமைகள் என்னவென்றால், அதே நேரத்திலே அவரிடம் இருக்கின்ற ஒரு தனித்துவம் என்னவென்றால், கண்டனத்திலே அவருக்கு நிகர் அவர்தான். யாராவது ஒரு பிள்ளையாக செய்தி ஒன்றை வெளியிட்டு விட்டால் கண்டித்து அதுக்கு மறுமொழி கடிதம் எழுதி அப்ப போஸ்ட்கார்ட் தான். இந்த போஸ்ட்கார்ட் எழுதுகிற பாரம்பரியம் இந்த பெரிய பண்டிதர்களுக்கு இருந்தது. இப்ப போஸ்ட்கார்டே எனக்கு தெரியும். ஏழாலை பண்டிதர் மூன கந்தையா அவர்கள் பெரிய அறிஞர். அவர்கள் என்கிட்ட ரெண்டு மூணு வேலை சொன்னார்கள், அதை படி, இதை கொண்டு வா, இந்த புத்தகத்தை அச்சேற்றவனு. நான் ஓமோடு கொஞ்ச நாள் அவரை சந்திக்க முடியல. பிறகு ஒரு கோயிலில் நான் பிரசங்கத்துக்கு போயிருந்தேன், நெட்டி கையில் பிடிச்சி என்ன காணமுண்டார். நான் சொன்னேன், நான் எப்படியும் அந்த புத்தகத்தை தேடி எடுத்து தாரன். அவர் எனக்கு ஒரு போஸ்ட் கார்டு போட்டேன், நான் கவனமாக வச்சுட்டு இருக்கிறேன். அன்புள்ள திருமுருகன் எதுவும் கிடையாது, காணுவதற்கு அரியனை கண்டனன். தலைப்பு அதுதான், காணுவதற்கு அரியனை கண்டனன், கண்டதும் களிப்புற்றனன், எனினும் கண்ட பயன் இன்னும் கிட்டவில்லை. இதுதான் அந்த காலத்து பண்டிதர்களுடைய தமிழும் கடிதமும். இப்போ பண்டிதமணி அவர்களுடைய கண்டனங்கள், அவருடைய கடித வரிகள் பற்றி எல்லாரும் சொல்லி பெருமையாக பேசுவார்கள். என் தந்தை சொல்லுவார், என்னுடைய தந்தை கோயிலே, அவரும் ஒரு கோயிலுக்கு கோப்பாயிலே அறங்காவலராக இருந்தார். அந்த கூட்டத்திலே நான் சின்ன பிள்ளையாக போயிருப்பேன். கூட்டத்திலே இப்போ இதுன்றுதான் சொல்லுவேன். எனக்கு அப்பா என்ன புது தமிழ் காய்க்கிறாருன்ற மாதிரி இருக்கும். இப்போ இதுன்றுதான் வாய பயம் என்றுதான் சொல்லுவார். அப்ப நான் கேட்டேன், ஒரு நாள் என்ன நீங்கள் புலபுலியா காய்க்கிறேன். அப்பதான் என் தந்தை சொன்னார், இலக்கண புலை இல்லாமல், எழுத்து புலை இல்லாமல் ஒரு தமிழாசிரியன் தன் பணி தொடர்வதற்காக பண்டிதரப்பா இப்படித்தான் மேடையிலே பேசுவார், எங்களுக்கு இப்படித்தான் சொல்லுவார். நாங்கள் வாசிக்கின்ற போது இப்போ நீங்கள் கேப்பிகள் வாழைக்கு போடுற லையன்னாவோ குலைக்கு போடுற லையன்னாவோன்னு கேப்போம். அப்ப இந்த 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 மயக்கம் வராமல் இருக்க வேண்டும் என்றால், இலக்கண வலு இல்லாமல் இருக்க வேண்டும் என்றால், பண்டிதர் எங்களுக்கு கற்பித்த நுட்பம் என்னவென்றால், வாய்ப்பயம் இப்பொழுது இத்தகைய வார்த்தை பிரயோகங்களை உச்சரிக்கின்ற போதெல்லாம் தமிழ்ல பிழை வராது. இப்ப எல்லாம் தமிழ் பிழை இல்லாமல் ஒரு புத்தகம் அடிக்கிறது என்பது சரியான கஷ்டம். அவ்வளவுக்கு எழுத்து பிழைகள் வருகிறது, பத்திரிகையிலே பிழைகள் வருகிறது. அந்த காலத்தில் இவற்றிலே அப்படி ஏதாவது பிழை வந்துவிட்டால் அதுக்கு கண்டனம் தெரிவிப்பார். எனக்கு ஆச்சரியம் என்னவென்றால், இந்த பண்டித பாரம்பரியத்திலே வந்தவர்களில் ஒருவர் மட்டக்களப்பை சேர்ந்த பண்டிதர் பூவாலபிள்ளை என்று ஒரு அறிஞர் இருந்தார். அவரை பற்றி சமீபத்தினா சில நூல்களை படித்தேன். இப்பொழுது நான் சமீபத்தில் பார்த்தேன், அந்த பூவால புள்ளியோ தெரியாது, ஆரியம்பதியிலே 50வது அவருடைய நினைவு வைபவம், 50வது ஆண்டு நினைவு வைபவத்துக்கு ஒரு செய்தி போட்டிருந்தார். பண்டிதர் பூவால புள்ளை என்கின்ற ஒரு அறிஞர் திருவாசகத்துக்கு ஆங்கிலத்திலே திருவாசகத்தை மொழிபெயர்த்த ஜிஜு போப் அடிகள் ஒரு புத்தகத்தை ஆங்கிலத்திலே மொழிபெயர்த்து திருவாசகத்தினுடைய மொழிபெயர்ப்பு என்று வெளியிட்டு அதை பற்றி இந்தியாவில் எல்லாம் பாராட்டி பெரிய விழாக்கள் எல்லாம் பாராட்டி முடிய போப்படிகள் உயிரோடு இருக்கிற போதே அவர் எழுதிய திருவாசக உரையிலே எத்தனை புலை இருக்குன்னு சொல்லி ஒரு பெரிய கடிதத்தை அனுப்பி, அது எத்தனை பக்கத்தில் நீங்கள் நினைக்கிறீர்கள், 125 பக்கத்தில் ஒரு கடிதம். ஜிஜு போப்படிகள் எழுதியிருக்கிற திருவாசகத்திலே இருக்கிற ஆங்கில புலை தமிழ் புலையை பற்றி பண்டிதர் பூவால புள்ளை மட்டக்களப்பை செய்தார். போப்படிகள் ஒரு நாகரிகமாக பதில் எழுதினார். அடுத்த பதிப்பிலே சேர்த்துக் கொள்ளுகிறேன்.
அடுத்த பதிப்பில் அதை சேர்க்கவில்லை. பூவால பிள்ள பார்த்தார், தான் எழுதினா அந்த பிள்ளைகள் எல்லாம் தெரிஞ்சது ஒரு புத்தகத்தை அடிச்சார். நீங்கள் கொண்டாடுகிற ஜிஜு போப்படிகள் வெளியிட்டிருக்கின்ற புத்தகத்திலே இருக்கின்ற பிள்ளைகள் பற்றிய நூல் என்று சொல்லி ஒரு புத்தகத்தை அடிச்சு, அந்த புத்தகத்தை அடிச்சு யார் யாருக்கு அனுப்ப வேண்டுமோ அவ்வளவு பேருக்கு வருது. தமிழ்நாடு ஈழ திருநாட்டிடம் திடுக்கிட்டு பயந்தது என்று பின்னாலே வந்த அறிஞர்கள் சொன்னதற்கு காரணம் என்னவென்றால், இத்தகைய ஒரு பண்டித பாரம்பரியம் எங்கள் மண்ணிலே இருந்தது. அந்த மண்ணிலே முத்தாக திகழ்ந்த பண்டிதமணி அவர்களுடைய அறிவு சொற்கடல், அவர் பேசுகின்ற போது எழுவாய் பயனிலை செயற்படு பொருள், இதில் ஏதாவது ஒரு பிள்ளை கண்டுபிடிக்க முடியாது. அந்த பண்டிதமணியுடைய காலத்திலே தான் யாழ்ப்பாணத்திலே சில நல்ல காரியங்கள் நடந்தது. பெரிய கடல் வரை பற்றி நீண்ட நேரம் பேசலாம், நேரம் கட்டும். 1940களுடைய பிற்பகுதியிலே யாழ்ப்பாணத்திலே மிகப்பெரிய ஒரு பாடசாலை, திருநெல்வேலி பரமேஸ்வரா கல்லூரி. 1913 சுன்னாகம் ராமநாதன் கல்லூரி என்கின்ற இன்று இழுவில் எல்லையிலே மருதனார்பணத்தில் இருக்கின்ற அந்த பாடசாலை ராமநாதன் 1913 திறந்த போது இந்து சாதனம் பத்திரிகையிலே ஒரு ஆசிரியர் தலையங்கம் எழுதினார். அன்றைக்கு இந்து சாதனம் பத்திரிகையினுடைய ஆசிரியராக இருந்த பெருமகன் ஒரு ஆசிரியர் தலையங்கம் எழுதினார். சார் பொன்னம்பலம் ராமநாதன் அவர்களே விடுதிச்சாலையோடு, சிவதீட்சியோடு, சைவ பாரம்பரியத்தோடு பெண்கள் உயர்கல்வி கேட்க வேண்டும் என்று ஆஸ்திரேலியா நாட்டிலே இருக்கிற பாடசாலையை பார்த்து லேடி ராமநாதன் அதே கட்டிடம் போன்ற பெரிய அமைப்பிலே இப்படி ஒரு பெரிய கல்வி பீடத்தை அமைத்தது நாங்கள் செய்த தவப்பேறு. இந்த தவப்பேறு போல ஆண்களும் இந்த பாரம்பரியத்திலே விடுதிச்சாலையில் இருந்து கற்பதற்கு ஒரு பாடசாலையை நீங்கள் ஆரம்பிக்க மாட்டீர்களா? பாடசாலை திறந்தாண்டு ஒரு சிறப்பிதழ், அந்த சிறப்பிதழுக்கு இந்து சாதனம் என்கின்ற பத்திரிகை ஒரு காலத்திலே மிக பெருமைக்குரிய பத்திரிகை. அந்த இந்து சாதன பத்திரிகையிலே ஆசிரியர் தலையங்கம் அப்படி தீட்டின உடனே ராமநாதன் இந்து சாதனம் ஆங்கிலத்திலே ஹிந்து ஹோகன் என்றும் தமிழில் இந்து சாதனம் என்றும் வெளிவந்த அந்த பத்திரிகை சைவ பெரிவான சபையினுடைய வெளியீடு. அந்த பத்திரிகைக்கு மதிப்பு கொடுத்து ராமநாதன் அடுத்த இந்து சாதனத்திலே ஒரு அறிக்கை விட்டிருக்கிறார். நீங்கள் விடுத்த வேண்டுகோளை சிரமேற்கொண்டு மிகு விரைவிலே பரமேஸ்வரனுடைய பேராலேயே ஒரு பாடசாலை கட்டுகிறேன். 1913 பின்பு 1916 திருநெல்வேலி பரமேஸ்வரர் கல்லூரி திருப்பணி துவங்கி அதே கட்டிடாக்கள் இங்கே வந்து கட்டி 20 பிற்பகுதியிலே பரமேஸ்வரர் கல்லூரி திறக்கப்பட்டது. அந்த பரமேஸ்வரர் கல்லூரியிலே இந்த பண்டிதமணி அவர்கள் எல்லாம் கருத்து ஆழத்தோடு இருந்த காலத்திலே தான் சார் பொன்னம்பலம் ராமநாதனுடைய மகள் சிவகாம சுந்தரியை இந்தியாவிலே தஞ்சாவூர்ல பிறந்து ஒரு பேர் அறிஞர் நடேசன், சுப்பையா நடேசன் என்கின்ற பெருமகனுடைய பேச்சு திறமையை கண்டு சார் பொன்னம்பலம் ராமநாதன் தன்னுடைய 2வது ஆங்கிலேய மனைவிக்கு ஒரே ஒரு பிள்ளையாக பிறந்த சிவகாம சுந்தரிக்கு திருமணம் செய்து வைத்தார். நடேசனுக்கும் சிவகாம சுந்தரிக்கும் பிள்ளைகள் இல்லை. நடேசன் மிகப்பெரிய ஒரு அறிஞர், பிஏ பிஓஎல் எல்லாம் பட்டம் பெற்றவர். அவர் தமிழ் லிட்ரேச்சர்லேயே ஒரு பெரிய பதக்கம் பெற்றவர் இந்தியாவிலே. அவருடைய சிறப்பை கண்டு ராமநாதன் கொண்டு வந்தார். பரமேஸ்வரா கல்லூரி பொறுப்பை நடேசன் அவர்களிடம் கொடுத்தார். இந்த நடேச பிள்ளை என்று சொல்லப்படுகின்ற பெருமகன் என்ன செய்தார், இந்தியாவில் இருக்கின்ற சில பேர் அறிஞர்களை அழைத்து வந்து இந்த பாடசாலையிலே பேராசிரிய பெருமக்களாக நியமித்தார். இன்றைக்கு யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் இருக்கின்ற பரமேஸ்வரா கல்லூரி அங்கே படித்தவர்கள் இங்கே இருக்கிறார்கள். ஒரு பாடசாலையாக மட்டும் இயங்கவில்லை, அங்கே ஒரு ஆசிரியர் கலாசார், அங்கே மதுரை பண்டிதர் வகுப்பு, அங்கே ஒரு விவசாய பயிற்சி வகுப்பு, அங்கே ஒரு மிகப்பெரிய நூல் நிலையம் இருந்தது யாழ்ப்பாண பரமேஸ்வரா கல்லூரியிலே. அந்த பரமேஸ்வரா கல்லூரியிலே மதுரை பண்டிதர் வகுப்பை ஆரம்பித்தவர் நடேசபுள்ளை.
இப்போ இந்த காவிய பாடசாலையோடு ஆரிய திராவிட பாஷா அபிவிருத்தி சங்கம் என்ற ஒரு சங்கம் பண்டித வகுப்புகளை நடத்தி கொண்டிருக்கிற போது பண்டிதமணி போன்றவர்கள் அங்கே கற்பித்துக் கொண்டிருக்கிற காலத்திலே ஒரு பல்கலைக்கழகம் போல மதுரை பண்டிதர் பயிற்சி எடுக்கின்ற ஒரு பாரம்பரியத்தை உருவாக்கி இங்கே ஒரு வகுப்பை தொடங்கினார். அந்த வகுப்பை எடுப்பதற்கு வந்தவர்களே ஒருவர் தான் நவநீத கிருஷ்ண பாரதி. நவநீத கிருஷ்ண பாரதியார் என்று ஒரு அறிஞர் இந்தியாவில் இருந்து நடேசன் தான் கொண்டு வந்து சேர்த்தார். நடேசர் உள்ள யாழ்ப்பாணத்துக்கு பல அறிஞர்களை கொண்டு வந்து சேர்த்தார். இன்றைக்கு கர்நாடக சங்கீதம் யாழ்ப்பாணத்திலே இவ்வளவு பெரிய ராமநாதன் மியூசிக் அகாடமி என்று எல்லாம் பரவுவதற்கு பெரிய மகாராஜபுரம் சந்தானம் தொடக்கம் ஐயா கண்டு தேசிகர் பெரும்பெரும் அறிஞர்கள் ஏகே ராமநாதன் மிருதங்க வித்துவான் இவர்கள் எல்லாம் யாழ்ப்பாணத்துக்கு கொண்டு வந்து கலையை வளர்த்து ஒரு பெருமகன் நடேச பிள்ளை பண்டிதமணி அவர்கள் மீது அபாரமான மதிப்பு வச்சிருந்தார். இந்த பரமேஸ்வரா கல்லூரி பண்டிதர்களுக்கு பண்டிதர்கள் மோதுகின்ற ஒரு பாடசாலையாக அறிவு. இந்த வேளையிலே தான் பரமேஸ்வரா கல்லூரி எழுச்சி வருகிற காலத்திலே இந்தியாவிலிருந்து வித்துவான் பட்டம் பெற்றவர்கள் அங்கே வந்து படிக்க வந்தார்கள். இதை கேள்விப்பட்டு இலங்கையில இருந்து வித்துவான் பட்டத்துக்காக இந்தியாவுக்கு போனார். வித்துவான் பட்டம், புலவர் பட்டம், பண்டிதர் பட்டம், மதுரை பண்டிதர் பட்டம், ஆரிய திராவிட அபிவிருத்தி சங்கத்தினுடைய பண்டிதர் பட்டம், சைவ பரிபாலன சபையினுடைய சைவ சித்தாந்த புலவர் பட்டம், எத்தனை பட்டங்கள் யாழ்ப்பாணத்திலே ஒரு காலத்திலே தமிழாசிரியர்களை வளர்ப்பதற்காக இருந்தது. இன்றைக்கு எதுவுமே இல்லாமல் அந்த வேளையிலே தான் ஒரு அறிவு போட்டி ஒன்று யாழ்ப்பாணத்தில் இருந்தது. அந்த அறிவு போட்டிக்கு தராசு போல இறுதி தீர்ப்பு கொடுக்கக்கூடிய ஒரே ஒருவராக இருந்தவர் பண்டிதமணி. அந்த பண்டிதமணி 1940களில் பரமேஸ்வரா கல்லூரியிலே ஒரு பெரிய தமிழ் விழாவை மதுரையிலே தஞ்சாவூர்லே நடேச பிள்ளை எப்படி அந்த விழாக்களில் தான் இளமையிலே பங்கு பற்றினாரோ அதே போல பரமேஸ்வராவிலே ஒரு விழா இந்தியாவில் இருந்து அறிஞர்களை பேச்சுக்கு கூப்பிட்டார். அப்படி பேச வந்தவர்களே ஒருவரைத்தான் அடுத்ததாக நான் பேச இருக்கின்ற மரமலை அடி. மரமலை அடிகளில் இருந்து பெரும்பெரும் விற்பன்னர்கள் ராப்பி சேது பிள்ளை போன்றவர்கள்லாம் வந்தார். அந்த காலத்திலே மின்சாரம் இல்லை. யாழ்ப்பாணத்து பரமேஸ்வரா கல்லூரிக்கு அதிலே மின்சாரம் இல்லை. இரவு பெரிய லைட் மிஷின் இல்லை. அந்த காலத்தில் என்ன செய்வார்கள்னா தீவட்டிகளை வெளியே கொடுத்து வைப்பார்கள். அதுக்கு எண்ணெய் விட்டு கொண்டு கொஞ்சம் பேர் நிற்பார்கள். இந்தியாவில இருந்து வந்த கேஸ் லாம்பு பெட்ரோல் மேக்ஸ் மாதிரி ஒரு லாம்பு, அதை இந்த பக்கத்திலே வாழத்தண்டை கையுக்கு கட்டி அதை மேடையிலே ரெண்டு பக்கமும் பிடிப்பார்கள். திருநெல்வேலியில இருந்த ஆசிரியர் கலாசாலைக்கு பண்டிதமணி ஆசிரியர்களுக்கு விரிவுரையாளராக சைவ வித்யா விருத்தி சங்கம் திருநெல்வேலியிலே ஒரு சைவ ஆசிரியர் கலாசாலையை தோற்றுவித்தது. திருநெல்வேலியிலே அநாத சிறுவர்களுக்கு இல்லம் அமைத்தது. இலங்கையிலே கிட்டத்தட்ட 200 பாடசாலைகளை தோற்றுவித்த சபை சைவ வித்யா விருத்தி சங்கம் என்கின்ற கிண்டு போர்ட் ஆஃப் எஜுகேஷன். அந்த சபையினுடைய சைவாசிரிய கலாசாலையிலே ஆசிரியராக போன எங்களுடைய இலக்கிய கலாநிதி பண்டிதமணி அவர்கள் இந்த பரமேஸ்வரா கல்லூரி தமிழ் விழாவிலே அவர்களுக்கு மிக முக்கியமான பேச்சு அவருக்கு உண்டு. 3 நாள் நடைபெறும் இந்த விழாவை பற்றி என்னுடைய தந்தை சொல்வார், முழு பனை வெட்டி கொண்டு வந்து வடலி பனைகள் எல்லாம் நட்டுத்தான் இந்த விழா நடக்கும். மண்டபம் இல்லை, பெரிய கொட்டகை போட்டு கொட்டகை எத்தனையோ நாட்களாக நடேச பிள்ளை அலங்காரம் செய்வித்து மாவிலை தோரணங்கள் பரமேஸ்வரா கல்லூரி சந்தி திருநெல்வேலி சந்தி எல்லாம் கட்டி பெரிய தமிழராட்சி மாநாடு என்று இப்ப சொல்லுகிற தமிழ் விழா அங்கேதான் நடைபெற்றது. ஆனால் என்ன கஷ்டம் என்றால் இந்த லாம்ப பிடிச்சு கொண்டு இருக்கும் தமிழை கேட்பதற்காக லாம்பு பிடித்து ரெண்டு பக்கம் நின்றவர்கள் பின்னாலே பெருந்தமிழ் அறிஞர்கள். ஏனென்றால் எல்லா வித்துவான்களுடைய பேச்சையும் கேட்டவர்கள்
அப்போ லாம்பு பிடிக்கிறதுல ஓட்டி வந்துட்டுது. இப்பெல்லாம் அந்த வேலைக்கு யார் வருவார்? ஏனென்றால் மேடையில் நின்று இந்த லாம்பு பிடிச்சால் இன்னார் இன்னாருக்கு பக்கத்தில் நின்று பேச்சு கேட்கலாம். பெரிய ஒலிபெருக்கி வசதி இல்லை. சான்றோர்கள் சத்தமிட்டு பேசுவார்கள். இந்தியாவில் இருந்து சில மடங்களுடைய ஆதீன பீடங்களையும் அப்பொழுது கப்பல்லே தான் வருவார்கள். கப்பல்லே கொண்டு வந்து சேர்த்தார். இரண்டு மூன்று இடங்களில் சாப்பாடு நடைபெறுமாம், அன்னதானம் நடைபெறுமாம். மத்தியானம் அந்த அன்னதானம் முடிஞ்சு திருப்பி 3 மணிக்கு விழா தொடங்கினால் 12 மணிக்கு முடியும். அந்த விழாவை பார்த்தவர்களே தந்தையும் ஒருவர் அதை பற்றி கடைசி மட்டும் சொல்லுவார். அந்த விழாவிலே ஒரு சமயம் பண்டிதமணி அவர்களுக்கு முதல் பேசிய இந்தியாவில் இருந்து வந்த ஒரு துறவி, ஒரு மடத்தினுடைய மட பீடாதிபதி, ஈழத்தமிழர்களுடைய பேச்சு தமிழ் நடை பற்றியும் சில விடயங்கள் பற்றியும் கொஞ்சம் கொச்சியாக பேசிவிட்டார். பண்டிதமணிக்கு அது பொறுக்க முடியவில்லை. இப்ப அடுத்ததாக பண்டிதமணி பேச வேண்டும். எல்லாரும் இப்போ சொல்லி ரசிப்பார்கள். பண்டிதமணி அந்த விழாவில வந்து ஒவ்வொரு தர விழிக்கிறார். இந்த சுவாமி இருக்கிறார் மடச்சாமி அவர்களே, நீங்கள் சிரித்தது போலத்தான் அப்போ சிரித்தார்களாம். பண்டிதமணி மிக கௌரவமாக தமிழ்ல மடத்து சாமிய மடச்சாமி என்றும் சொல்லலாம். மடச்சாமி என்றும் மடத்து சாமிய புனைவு செய்து சொல்லலாம் மடச்சாமி. ஆனபடியால் பிழையாய் சிரியாதீர்கள். என்ன பாடுபட்டிருப்பார்கள் இந்தியாவில் இருந்து வந்த அறிஞர்கள். பண்டிதமணி சிரிக்கவில்லை, அப்படி சொல்லிவிட்டு அங்கால போயிட்டார். என் தந்தை சொல்லுவார், சாகும் மட்டும் மறக்க முடியாத சிரிப்பு என்றால் இந்த பண்டிதமணி இதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறார்கள் என்று சபை காத்திருக்கின்ற போது மடச்சாமி அவர்களே அதுக்கு நிவாரணமும் சொல்லிவிட்டார். பண்டிதமணி அவர்கள் எழுத்து கூட்டி சில விடயங்களை எல்லாம் சொல்லுகின்ற போது ஆயிரம் ஆயிரம் சுவாமிகள், ஆயிரம் ஆயிரம் வழிபாடுகள், ஆயிரம் ஆயிரம் முறைகள் எல்லாம் சமூகத்திலே மலிந்து கொண்டிருக்கின்ற போது பண்டிதமணி அவர்கள் வேள்வி செய்வதை எதிர்ப்பவர். நாவலர் வழியிலே வந்த காவிய பாடசாலை வேள்விக்கு எதிராக. பண்டிதமணி அவர்கள் பேசுகின்ற போது சொல்லுவார்களாம், சைவம் சாப்பிடுகின்றவர்களிடமும் அசைவம் சாப்பிடுகின்றவர்களிடமும் சற்று வித்தியாசம் உண்டு. என்ன வித்தியாசம் என்றால் அசைவத்தோடு சேர்ந்த சில பழக்க வழக்கங்கள் அவர்களை மீறி வந்துவிடும் என்று விட்டு சொல்லுவாராம். சிலர் அசைவம் சாப்பிடுகிறவர் இடுமே என்று சில பேரை பேசுவார். ஏனென்றால் பழக்க தூசம். இதுதான் பண்டிதம். அப்ப அதுக்குள்ள எல்லாம் அடங்கி விடும். அப்போ பண்டிதமணி அவர்களிடம் வந்து யாராவது இந்த உதாரண கதைகள் பேசுகின்ற போது அவர்கள் சில பேர் சொல்லுவார்களாம், அப்படி சில சில விடயங்களை வைத்து சொல்லுவார். அப்போ சில பேருடைய கதையை பார்த்து சொல்லுவாராம், ஓ நீர் நீர்வேலியோன்று கேட்பார். ஏன் என்று கேட்க எல்லாத்துக்கும் வாழையத்தான் உதாரணம் சொல்லுவேன். வகுப்பே இன்பமாக இருக்கும். இப்போ அப்படி ஒவ்வொருவருக்கும் ஒரு உதாரணம் சொல்லுகின்ற போது அவர் சொல்லுவாரா, நீர் நீர்வேலியோ வாழையத்தானே அடிக்கடி உதாரணம். பண்டிதமணி சிரித்து விட்டு சொல்லுவாராம், ஒரு சமயம் சொன்னாராம், எல்லாரையும் ஒரு உதாரணத்துக்கு எழுவாய் பயனிலே செய்யப்படு பொருள் எழுதுங்கோன்னு கேட்டா எல்லாரும் எழுதுகிறது கந்தன் மாட்டி அடித்தான். இந்த கந்தன் தான் எல்லாருக்கும் உதாரணம். கந்தன் மாட்டை அடித்தான் என்று பண்டிதமணி சொல்லுவாராம், இது நான் படிக்கவே எழுதின உதாரணம், நீங்கள் படிக்கவே எழுதின உதாரணம். இப்ப நான் இருக்கிற வீட்டுக்கு பக்கத்துல பிள்ளை ஒன்று பிள்ளைத்து வாய்ச்சி கொண்டிருந்து கொப்பிய கூப்பிட்டு அந்த பிள்ளையினுடைய பயிற்சி கொப்பியில பார்த்தேன், அங்கே இருக்கு கந்தன் மாட்டை அடித்தான். கந்த புராண கலாச்சாரம் கந்தன் மாட்டை அடித்தாலே தொடங்கி விட்டது. கந்தன் மாட்டை அடித்தான்
எத்தனை பேர்கள் வந்தாலும் கந்தன் மாட்டை அடித்தான் என்கின்ற உதாரணம் எங்கள் சமூகத்திலே வேறொன்று இருக்கின்றது என்றால் அது கந்த புராணம் தானே. இதுதான் பண்டிதமணி. உண்மையிலே நாங்கள் செய்த தவக்குற எனக்கெல்லாம் புத்தி தெரிய பண்டிதமணியினுடைய பேச்சு கேட்கவில்லை என்ற கவலை சாகும் மட்டும் என்று அவர் என்ன பேசினார் என்று இங்கே வந்திருக்கிற அம்மா அம்மாவுடைய கணவன் பண்டிதமணி அவர்களுடைய கலாநிதி பட்ட விழாவிலே ஒரு கட்டுரை எழுதி இருக்கிறார். உங்களுடைய கணவன் அந்த கட்டுரையிலே ஒரு வசனம் எழுதி இருக்கிறார். லட்சுமண ஐயா அவர்களுடைய கட்டுரையை நான் படித்தேன். அந்த கட்டுரையிலே ஒரு வசனம் எழுதி இருக்கிறார். பண்டிதமணியினுடைய எழுத்து நடை பேச்சு நடையை பற்றி எழுதியிருக்கிறார். ஏதோ ஒரு நுட்பொருளை அதற்குள்ளே வைத்துத்தான் அவர்கள் சமர்ப்பிப்பார்கள். உண்மைதான். கடைசி மட்டும் அவருடைய சிந்தனைகள் இந்த பண்டிதமணியினுடைய பேச்சு ஆற்றல் இந்த மேன்மையை கண்டு இந்தியாவிலே அவருடைய திறமையை கண்டு இந்தியாவிலே இருந்து வந்த சில அறிஞர்கள் போய் இந்தியாவிலே வருகின்ற பத்திரிகையிலே ஒரு செய்தி எழுதினார். என்ன செய்தி என்றால் தமிழ் கடல் யாழ்ப்பாணத்து பண்டிதர் சீன கணபதி புலி என்று எழுதினார். இந்தியாவிலே இந்த கட்டுரைக்கு எதிர்ப்பு எழுதினார்கள். தமிழ் கடல் என்று எல்லாரையும் சொல்லக்கூடாது. ஏன்னா இந்தியாவில் ஒரு பெரிய தமிழ் கடல் என்று ஒருவருக்கு பட்டம். அப்போ யாழ்ப்பாணத்திலே ஒருவருக்கு ஒரு பண்டிதரை அவர் பல்கலைக்கழகம் போகாதவர் நூல்களை அச்சிட்டு வெளியிடாதவர் எந்த ஒரு நூலும் அவர் பெயரால் இன்னும் வெளிவரவில்லை அவரை தமிழ் கடல் என்று இந்திய பத்திரிகையிலே வெளிப்பதை நாங்கள் எதிர்க்கிறோம் என்று இந்திய பத்திரிகையிலே எழுதினார்கள். அந்த செய்தித்தாளை கொண்டு வந்து யாரோ பண்டிதமணியிடத்திலே கொடுத்தார். பண்டிதமணி ஐயா சொன்னாரா இப்பதான் எனக்கு விளம்பரம் வந்திருக்குது என்ன இப்படி இருந்தும் இந்த மூலையில பிறந்தவன் தின்ன வயதில ஒரு மூலையில இருக்கிறான் என்று இவ்வளவு நாள் விழுந்தான். இப்போதான் இந்தியாவில் இருக்கிற பத்திரிகை இவனுக்கே பட்டம் கொடுத்தனி என்று கேள்வி கேட்டதால இப்படி ஒருதன் இருக்கிறான். இதுதாங்க எனக்குரிய பெரிய விளம்பரம் போட்டுட்டு போகக்கூடா. அவர்கிட்ட படிச்சது போய் இதுக்கு நாங்கள் விடக்கூடாது அதுக்கு ஒரு பெரிய ஏற்பாட்டு அஞ்சுவனும் இதுக்கு ஒரு மறுமொழி எழுதவனும் சும்மா போட்டுட்டு இருங்கூடா. பண்டிதமணி அவர்களை அப்பொழுது பார்த்து கேட்டார்களாம் சுன்னாகம் குமாரசுவாமி புலவர் உங்களுடைய குரு பல நூல்களை எழுதியிருக்கிறார். நாவலர் பெருமான் 71 நூல்களை பதிப்பித்தார். எல்லா ஆற்றலுமுடைய பண்டிதர் ஐயா நீங்களே புத்தகம் இன்னும் எழுதவில்லை என்று கேட்டார். அவர் அப்ப புத்தகம் எழுதத்துவாங்க பிறகு நூல்கள் எழுதினார். பண்டிதமணி கையெடுத்து கும்பிட்டு விட்டு சொன்னாராம் இன்னும் என்னுடைய பலத்தில் எனக்கு நம்பிக்கை இல்லை. ஏனென்றால் ஒரு எழுத்து தவற விடாமல் நுணுக்கமாக சொற்பிரியோகங்களை பிரயோகித்து என் குருமார்கள் நூல்களை எழுதினார்கள். அதற்கு மாறாக புலவிட்டு ஏதாவது ஒரு புத்தகம் எழுதிவிடுவேனோ என்று நான் பயப்படுவேன். இலக்கண வித்த நமசிவாய தேசியர கேட்டார்கள் அவர் 80 வயது ஏன் நீங்கள் புத்தகம் எழுதல. பெரிய அறிஞர் நான் இதனையும் சந்தேகம் அவர்கிட்ட போய் தெளிவது உண்டு. அவர் புன்னாலை கட்டுவன் கணேசையருடைய மாணவர் கணேசையா அவனுடைய மிகப்பெரியத்துக்குரிய மாணவன். நமசிவாய தேசியர் போயிட்டியில கேட்கிறார் நீங்களே புத்தகம் எழுதுங்க. அவர் சொன்னார் இன்னும் அந்த பலம் எனக்கு இருப்பதாக இல்லை. கணேசையர் எழுதிய கணேசையர் தொல்காப்பியத்துக்கு உரை எழுதியவர் கணேசையருடைய சொல்லதிகாரத்துக்கு அந்த உரையே இருந்து எழுத்தெண்ணி படித்தவன் நான். அப்படி ஒரு நூல் வந்த பின்னாலே இலக்கணத்திலே ஒரு புத்தகத்தை நான் எழுத முடியுமா என்று கண்கலங்கி சொன்னார் என்று சொல்றார்கள். யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் இலக்கண வித்தகர் என்று பட்டம் கொடுத்த இலக்கண வித்தகர் கட்டுவன் நமசிவாய தேசியர் தன்னுடைய 85வது வயது போயிட்டியில சொல்றா எனக்கு பயமா கிடக்கு. இப்ப பார்த்தா ஆளுக்காள் ஒரு நாளும் புத்தகம் படிக்கிறார். எவ்வளவு புத்தகம் ஆறும் அடிக்கலாம் கேப்பார் கிடையாது என்று ஒரு நம்பிக்கை இப்ப வந்துட்டது. எல்லா பண்டிதர்களும் போய்விட்டார்கள்.
அதனால யாரும் இதுதான் தமிழ் என்று அடிக்க முடியும். ஆனால் பண்டிதர் பண்டிதமணி போன்றவர்கள் ஆரம்பத்தில் ஒரு நூலை அச்சுவிட்டுவதற்கு அஞ்சினார். ஆனால் கந்த புராணத்தினுடைய உரைகள் எல்லாம் அருகி வருகிறது. கந்த புராணம் போன்றவற்றினுடைய உரைகளை எழுத வேண்டும் என்று பல பேர் கேட்க 20 கொப்பியிலே அந்த குருவி போட்ட படத்தோடு ஒரு கொப்பியிலே பண்டிதமணி எழுதி வைத்திருந்தார். அந்த உரையை சில பேர் வாங்கி படிப்பதுண்டு. அதை பார்த்து பிறகு இப்பொழுதெல்லாம் போட்டோ ஸ்டேட் இருந்து எழுதி கொண்டு போவார்கள். அப்பொழுதுதான் பண்டிதமணியினுடைய தட்சகாண்ட உரை அற்புதமாக அமைந்த உரை இருந்தது. பேராதனை பல்கலைக்கழகத்திலே பல பேராசிரியர்கள் உன்னத பணி செய்தார்கள். பேராசிரியர் சின்னத்தம்பி, பேராசிரியர் செல்வநாயகம், பெருமக்கள் அவர்கள் எல்லாம் அந்த காலத்திலே பேராதனை பல்கலைக்கழகத்தில் என்ன சாதனை செய்திருக்கிறார்கள். பேராசிரியர் சின்னத்தம்பி அவர்கள் ஒரு பெரிய மருத்துவ அறிஞராக இருந்தவர், எத்தனையோ காரியங்கள் செய்தவர், மகப்பேற்று மருத்துவம் என்று ஒரு தமிழிலே பெரிய ஒரு நூல் எழுதியவர். இன்றைக்கு வைத்தியர்கள் எல்லாம் அந்த நூலை பார்த்து அஞ்சுகிறார். ஏவி மயில்வாகனம் என்ற ஒரு பேரறிஞர், இவர்கள் பேராதனை பல்கலைக்கழகத்திலே சிங்கள பௌத்த நூல் ஒன்றை வெளியிட்டு அங்கே எல்லாம் பெருவிழா எடுத்ததை கண்டவுடனே அவர்களுக்கு ஒரு ஆசை வந்தது. யாழ்ப்பாணத்து அறிஞர் பண்டிதமணியை கொண்டு வந்து பேராதனை பல்கலைக்கழகத்திலே அவரை கௌரவிக்க வேண்டும், நாமாவளி பௌத்த நாமாவளி என்கின்ற நூலை எழுதிய அறிஞரை கொண்டு வந்து பேராதனையிலே சிங்கள மாணவர்கள் சிங்கள பேராசிரியர்கள் எல்லாம் விழா எடுத்த காலத்திலே தான் பேராசிரியர் வித்யானந்தன் போன்றவர்கள் நின்றார்கள். ஆனால் பேராசிரியர்களுக்கு கூட உள்ளதை உள்ளபடி சொல்ல வேண்டும். பேராதனை பல்கலைக்கழக பேராசிரியர்கள் பெரிய அறிஞர்களாக இருந்தாலும் ஆசிரிய கலாசாலை விரிவுரையாளராக இருக்கின்ற பண்டிதமணியோடு கதைப்பதற்கு பேசுவதற்கு பயம். ஏனென்றால் பண்டிதமணி ஐயா அவர்கள் கேட்பார்களாம், இப்பொழுது என்ன படிப்பிக்கிறீர்கள் என்று. அவர்கள் உடனே சிலபஸ் என்று தொடங்குவார்களாம், அதை போட்டிருக்கிறோம் இதை போட்டிருக்கிறோம் எல்லாம் போட்டுத்தான் இருக்கிறீர்கள் பேச்சுவார்த்தையே பயம். அப்பொழுதுதான் இந்த அறிஞர் சின்னத்தம்பியை அனுப்பினார்கள், இந்த பண்டிதமணியை பேராதனைக்கு கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்று. அது நடந்தது 1967 இந்த பேரறிஞர்கள் பண்டிதமணியிடம் வந்து இந்த தட்சகாண்ட உரை கொப்பியிலே இருக்குது, இது இல்லாமல் போய்விடக்கூடாது, இதை அச்சேற்ற வேண்டும் என்று வாங்கி கொண்டு போனார்கள். பண்டிதமணியின் நிபந்தனைகள் விதித்தார், என் பெயரால் எழுத்து புலியோடு புத்தகம் பெறக்கூடாது. இத்தனையோ பேர் இருந்து எழுத்து புலி பார்த்து எவ்வளவோ கஷ்டப்பட்டு தட்சகாண்ட உரை அச்சேற்றப்பட்டு பேராதனை பல்கலைக்கழகத்திலே ஒரு பெரிய விழா எடுத்து பண்டிதமணியை யாழ்ப்பாணத்திலிருந்து அழைத்து கொண்டு போய் பெண்ணம்பெரிய யானை கொண்டு வந்து யானைக்கு அலங்காரம் செய்து பண்டிதமணியை சொன்னார்கள், இந்த யானையில் ஏறுங்கள், உங்களுக்கு தலப்பாகட்டி வீதியிலே கொண்டு வரும், தமிழுக்கு தலப்பாகட்டுங்கள், இந்த தாடிக்கே தலப்பாகன்று விட்டு நான் கீழே நடந்து வருகிறேன், கந்த புராணம் யானையிலே வருகின்ற போது நாங்கள் கீழதானே வர வேண்டும் என்றான். இவ்வளவோ கற்பனைகளோடு பல பேராசிரியர்கள் யானையெல்லாம் கொண்டு வந்து பண்டிதமணியை யானையில இருத்தி அவருக்கு முடிகட்டி அவரை பெரும் கோலத்திலே கொண்டு வர வேண்டும் என்ற உடனே பண்டிதமணி சொன்னார், கந்த புராணம் உயர்ந்தது, அதனால் நாங்கள் உயர்கிறோம், நாங்கள் கீழே வருகிறோம். பண்டிதமணிக்கு அந்த பெருவிழா, அவருடைய மாணாக்கர்கள் எல்லாம் யாழ்ப்பாணத்தில் இருந்து போய் அந்த விழா நடந்தது. அந்த விழா தொடர்பாக தினகரன் பத்திரிகையிலே நாதன் என்கின்ற தினகரன் ஆசிரியர் அதை பற்றி பெரு விமர்சனம் எழுதினார். அந்த விமர்சனத்தை எதிர்த்து நவீன இலக்கியவாதிகள் சிலர், இவர்தான் தந்தை, இவர்தான் தமிழுக்கு தந்தை என்றெல்லாம் நீங்கள் சொல்லலாமோ என்று சில பேர் நளினப்படுத்தியும் எழுதினார்கள். அது எங்கள் தமிழருக்கு அது இல்லாட்டி என்ன தமிழர்.
அப்பொழுது தினகரன் பத்திரிகை பிரபல்யமான பத்திரிகை. அந்த பத்திரிகையிலே மிக பாராட்டுகள் எல்லாம் பண்டிதமணியை பாராட்டி தட்சகாண்டவரை ஊர்வலமாக கொண்டு வந்து அவருக்கு சமர்ப்பித்தார்கள். அப்பொழுது அவருக்கு வயது 79 தாண்டி விட்டது. பண்டிதமணி அவர்களுக்கு ஆத்மா அஸ்மா நோய் என்கின்ற நோய் இருந்தது. என் தந்தை சொல்லுவார், பண்டிதமணி அவர்களுக்கு நோய்வாய்ப்பட்டால் நாங்கள்லாம் வைத்தியத்துக்கு கொண்டு போவோம் என்று. அதுவும் ஒரு சுவையான செய்தி. அதை சொல்லி என்னுடைய உரிய முடிகிறது. பண்டிதமணி அவர்கள் ஆசிரிய கலாசாலையிலே அவர்கள் பணி செய்த காலத்திலே 48-49 ஆண்டு காலப்பகுதியிலே என் தந்தை அங்கே படித்தார். கட்டாய சட்டம் ஆசிரிய கலாசாலையிலே தங்க வேண்டும், எல்லாரும் வேட்டி நேச்சர் எல்லாம் போட வேண்டும், எல்லாரும் சைவாசிரிய கலாசாலை தீட்சை வைத்திருக்க வேண்டும், விடிய காலையிலே ஆசிரிய கலாசாலையிலே போதிய பல செலவுடன் கிடையாது, விடிய 5 மணிக்கு எல்லாரும் திருநெல்வேலி கலாசாலை வீதியாலே பக்தர்களை நோக்கி போக வேண்டும். சிரம பரிகாரத்துக்கு எப்படி அந்த காலத்திலே படித்தார்கள். அப்படி போய் எல்லாரும் வந்து எல்லாரும் உரிய நேரம் வகுப்பிலே இருப்பார்களாம். பண்டிதமணி அவர்களுக்கு இரவு சில நேரம் அவருக்கு நோய் வந்துவிடும். அப்பொழுது அந்த ஆசிரிய கலாசாலையில 10-15 கூடார வண்டல்கள் வில்லு வண்டல்கள் தான் வாகனமா நிற்கும். இந்த கார் பார்க் பண்ணிருக்கிற மாதிரி ட்ரைனிங் வச்சுல இந்த வண்டல்கள்லாம். இப்ப பண்டிதமணி பக்கத்துல இருந்தா இதே விடுதி சாலையில இருந்துச்சுன்னா விளக்கு தான் எல்லாம். இப்ப பண்டிதமணிய தாங்கள் எங்க வைத்தியத்துக்கு கொண்டு போறன்னா டாக்டர் பி எஸ் சுப்பிரமணியம். இன்றைக்கு சுப்பிரமணியம் பூங்கா என்று யாழ்ப்பாணத்தில் இருக்கிறது. கந்தரோடையை சேர்ந்த பெருமகன், பல தர்ம காரியங்கள் செய்தவர். அவருடைய பிராமகன் தான் எம்பி தர்மலிங்கம், இப்பொழுது இருக்கிற சித்தார்த்தன். அவர்கள் அந்த டாக்டர் பி எஸ் சுப்பிரமணியம் அவர்கள் பெரிய அறிஞர், மேதாவி. காலையிலெல்லாம் அவர் நீண்ட காலம் பணி செய்தவர். அந்த காலத்திலே எல்லா சிகிச்சையும் ஒரு மருத்துவர் செய்கிற காலத்திலே அவர் பிரபல்யமானவர். அவர் காலையிலே இழைப்பார் என்ற போது யானை தந்தம் பரிசு கொடுத்தார்கள் என்று சொல்லுவார்கள். அவ்வளவு பெருமக்கள் யாழ்ப்பாணத்திலே எண்ணி சில கார்கள்லாம் இருந்ததாம். அதில் ஒன்று டாக்டர் பி எஸ் இந்த கார் என்று சொல்லுகிறார்கள். அது அதை விட நடேசபுள்ளை இந்த கார், ராமநாத் இந்த கார், அந்த சத்தத்தில் வித்தியாசம் தெரியுமா? நடேசபுள்ளை இந்த கார் போது, பி எஸ் இந்த கார் போது, கிண்டி போட்டு ராஜர் எண்ணத்தின் கார் போது என்று சொல்லுவார். விரல் விட்டு எண்ணக்கூடிய கார். இந்த பி எஸ் சுப்பிரமணியம் ஒரு பெரிய பண்பாளர், பெரிய தர்மவான். மயிலட்டியிலேயும் அவருக்கு சொத்துக்கள் இருந்ததுன்னு சொல்லுகிறார்கள். அவர்களுடைய ஆதி குடும்பம் அவர்கள் மயிலட்டி என்று தான் நூல்களில் எழுதியிருக்கிறார். கந்தரோடைக்கு மயிலட்டிக்கு இருந்த தொடர்பு. இங்கே ஆசிரிய பயிற்சி கலாசாலையினுடைய அதிபராக இருந்தவர் சுவாமிநாதன். அவரை பப்பா சுவாமிநாதன் என்று அவர் அதிபராக இருந்தவர் பண்டிதமணி விரிவுரையாளராக இருக்கிற போது அவருடைய மகன் இங்கே பாலேந்திரா இருக்கிறார். என்னுடைய தந்தை அவரிடம் படித்தவர் சுவாமிநாதனிடம். அவரை பப்பா சுவாமிநாதன் என்றுதான் அப்பா நடுதை சொல்லுவார். பேரறிஞர்கள் என்று சொல்லுவார்கள். ஒரு லீவு லெட்டர் கடிதம் எழுதி கொண்டு போறேன்டா சுவாமிநாதன்ட்டு எழுத்து பிள்ளை சரியா இருக்கணும், இல்லைன்னா திருப்பி கொடுத்துடுவேன், திருப்பி போய் எழுதி கொண்டு வா. அந்த பேரறிஞர்கள் காலத்தில் இந்த பி எஸ் சுப்பிரமணியம் காலையிலிருந்து இழைப்பாறு யாழ்ப்பாணத்துக்கு வந்தவுடனே யாழ்ப்பாணத்திலே சைவ பெண் பிள்ளைகள் படிப்பதற்காக யாழ்ப்பாணம் இந்து மகளிர் கல்லூரி ஆரம்பிக்கப்பட்ட போது அது பிந்தித்தான் அந்த பாடசாலை ஆரம்பித்தார். அந்த பாடசாலை ஆரம்பிப்பதற்கு தன்னுடைய சொத்திலே ஒரு பகுதியை கொடுத்தவர். ஸ்கந்தவரோதியா கல்லூரி பெரிய கட்டிடங்கள் கட்டுவதற்கு பெருஞ்சொத்தை கொடுத்தவர் பி எஸ் சுப்பிரமணியம். இணுவில் வைத்தியசாலையிலே தங்கம்மா என்று ஒரு கட்டிடம் இருக்குது, அது அவர் தான் கட்டிடம். அவருடைய மனைவி இறந்த பின்னாலே யாழ்ப்பாணத்திலே இந்த சுப்பிரமணியம் என்ற அறிஞரை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும், அவர் யாழ்ப்பாணத்துக்கு வந்திருக்கிறார். பத்திரிகையிலே ஒரு செய்தியை படித்திருக்கிறார். என்ன செய்தி என்றால், யாழ்ப்பாணத்தில் ஆக கூடுதலான கற்பிணி பெண்கள் இறக்கின்ற இடம் கரையூர் என்று பத்திரிகையில் வந்தது. அடுத்த நாள் அந்த கரையூர்ல போய் கேட்டிருக்கிறார், ஏன் இங்க கூட பெண்கள்? அப்ப அவர் சொல்லியிருக்க 10 பிள்ளை 11 பிள்ளை இந்த பகுதியில இந்த பெண்கள் ஏன் இறக்குறார்கள் என்று சொன்ன போதுதான் ஒரு
விசித்திரமான செய்தி டாக்டர் பி எஸ்க்கு கிடைத்தது என்றால், அன்று யாழ்ப்பாணத்தில் இருக்கிற சகல ஆயுர்வேத வைத்தியர்கள் சித்த வைத்தியர்கள் மருத்துவத்துக்கு மிக முக்கியமாக பயன்படுத்துகின்ற மிக முக்கிய மருந்து முளைப்பார். அதை கூடுதலாக காசு கொடுத்து பெற்று எங்கே போய் பெறுவார்கள் என்றால் இந்த கரையூர் பகுதியில் இருக்கிற தாய்மார்களிடம். பாவம், அவர்கள் ஏழ்மையிலே அதை மருத்துவர்களுக்கு பாத்திரங்களே கொடுப்பார்களாம். மருத்துவர்கள் முளைப்பால் நெஞ்சி மருந்து கொடுப்பார்களாம். அது மிக அற்புதமான மருந்துன்னு சொல்லுகிறார். பிஎஸ்க்கு இந்த செய்தி அவருக்கு மிக கவலையை அளித்தது. உடனே என்ன செய்தார், தன்னுடைய சொத்தை பயன்படுத்தி கரையூரில் ஒரு காணி வாங்கி தங்கம்மா இலவச வைத்தியசாலை என்ற ஒரு வைத்தியசாலை கட்டினார். அந்த ஊர் மக்கள் பின்பு அந்த வைத்தியசாலைக்கு போய் குழந்தை பெறுவார்கள், எல்லாருக்கும் விடியும் மட்டுமும் உதவி செய்தார். இந்த வைத்தியசாலைக்கு தான் பண்டிதமணி அவர்கள் மருந்துக்கு போவார். பிஎஸ்ல நம்பிக்கை. அப்ப வண்டியில பண்டிதமணியை இருத்தி விட்டு வைக்கல் போட்டு அதுக்கு மேலே சாக்கு போட்டு பண்டிதமணி ஐயாவை இருத்தி விட்டு மாணவர்கள் எல்லாம் மாட்டை கலைத்து கொண்டு இங்க போவார்களாம். பண்டா என்று ஒரு சிங்கள வேலையாள் பிஎஸ் வீட்டுல இருப்பார். கேட்ல போய் டாக்டர் ஐயா டாக்டர் ஐயான்னு இந்த மாணவர்கள் கூப்பிடுவாராம். இந்த பண்டா ஒரு விளக்கையும் கொண்டு கேட்டுக்கு வருவாராம். ஏன் இந்த நேரம் வந்தீர்கள், இந்த கதையில கதவு திறந்து விடப்படும். பிஎஸ் உடம்பி செம்பில வாய குப்பிளிச்சு கொண்டு வெளியில வந்து பண்டிதரையா வணக்கம் பாருங்கோ. பண்டிதமணி அந்தரப்படுவாராம். அவர் உடனே ஒரு ஊசியை போடுவாராம். அந்த வெளிபிராந்த வாங்கிலேயே விடிய 4:30 மட்டும் இருந்து நல்லூர் மணி கேட்ட உடனே தாங்கள் திருப்பி கூட்டிக் கொண்டு போவோம். இந்த சுவையான செய்தியை தந்தை சொன்னார், நான் கேட்டு ரசித்தேன். அதை விட ஒரு சுவையான செய்தியை பின்னாலே பார்த்தேன் என்றால், நான் ஸ்கந்தவருதயா கல்லூரியில் அதிபராக இருக்கிற போது டாக்டர் பி எஸ் சுப்பிரமணிய நினைவு வைபவம், அவரை பற்றி என்னை பேச சொன்னார்கள். நான் போய் நினைவு மலரை வாங்கி வேற பள்ளிக்கூடத்தில் இருந்த புத்தகங்கள் எடுத்து பார்த்தா பண்டிதமணி அவர்கள் பச்சை தண்ணி என்ற தலைப்பில் டாக்டர் பி எஸ் பற்றி ஒரு கட்டுரை ஏன் எழுதினார் என்று வாசித்து கொண்டு போனா, இப்படி இரவு பண்டிதமணியை கொண்டு போய் ஊசி போட்டார். பண்டிதமணி கேள்விப்பட்டார், பி எஸ்க்கு இப்ப சுகம் இல்லை, அவரால் இயலாது, கந்தரோடையில போய் இருந்துட்டார். அவர் இன்றைக்கோ நாளைக்கோ பண்டிதமணி என்ன செய்தார், தன்னுடைய மாணாக்கர்ல ரெண்டு பேரை கூட்டி கொண்டு பி எஸ் வருத்தம் பார்க்கறதாகுது. அதே நேரத்திலே ஒரு துண்டிலே அவர் என்ன மருந்து எனக்கு ஏத்துறவர் என்று எழுதி கொண்டு வரும். அங்க போயிருக்கிறார் பி எஸ் பாவம் ஏலாது நல்லா வரவேற்று பண்டிதமணி கந்தருடையில இருக்க பண்டிதமணி பல விடயங்கள் கதைத்து விட்டு பேசி விட்டு சொல்லியிருக்கிறேன். இந்த நீங்கள் எனக்கு ஏத்துற அந்த மருந்து இருக்க அழகித்தாங்க. பி எஸ் சிரிச்சு போட்டு, ஓஹோ இனி நான் இல்லாலும் இந்த மருந்து மது வேலை செய்ய வேண்டியது இருக்கு. அவருடனே பேப்பரை வாங்கி பச்சை தண்ணீர் என்று பண்டிதமணி திடுக்கிட்டு போய் கேட்டார், பச்சை தண்ணீர் என்று என்ன காணும் நீர், உமக்கு ஒவ்வொரு நாளும் இந்த பொல்லாத மருந்து ஏற்றிருந்தா இவ்வளவுக்கு நீர் நினைவு எல்லாம் முடிஞ்சிருக்கு. உமக்கு ஒரு உளவியல் தாக்கம் என்னட்ட போனா உடனே இந்த வருத்தம் மாறும். நான் நீர் வந்த உடனே அந்த ஊசியை போடுங்க டிஜிட்டல் வாட்டரை தான் நமக்கு ஏற்றி கொடுங்க. அதனால உள்ளதை உள்ளபடி சொல்லுகிறேன், பச்சை தண்ணீர் என்று எழுதிவிட்டார். என்ன வாழ்க்கை, என்ன உண்மை, என்ன சத்தியம், என்ன நேர்மை எங்கள் சமுதாயத்தில் இருந்தது என்பதற்கு இத்தகைய சான்றோருடைய சரித்திரத்தை படிக்கின்ற போதெல்லாம் எத்தனை புண்ணியவான்கள் எங்கள் மத்தியிலே எவ்வளவு நேர்மையாக வாழ்ந்தார். அத்தகைய பண்டிதமணி ஐயா அவர்களை பேரறிஞரை பெருங்கல்விமானை இந்த ஆஸ்திரேலியா நாட்டிலே இன்றைக்கு நினைக்கின்றோம். யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் 1974 உண்மையிலே யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தை உருவாக்க வேண்டும் என்று சில அறிஞர்கள் முனைந்த போது அந்த பல்கலைக்கழகம் உருவாக்கினார்கள். ஆனால் அது ஆரம்பத்திலே வளாகம் வந்து கொழும்பு பல்கலைக்கழகத்தினுடைய ஒரு பிரிவாகும். 74 திறக்கப்பட்டது.
அப்பொழுது சில சான்றோர்கள் சொன்னார்கள், தமிழ் விழா நடைபெற்ற பல்கலைக்கழகம், பண்டிதர்கள் உருவான பல்கலைக்கழகம், பேரறிஞர்கள் கூடி ஆராய்ந்த இந்த கல்லூரியை சிவபெருமானுடைய பேராலே கொடுக்கிறீர்களே, நாங்கள் இதை தடுக்க போகிறோம் என்று தடுத்தார். இல்லை இல்லை, அது பல்கலைக்கழகம் வரட்டும் என்று செய்தார்கள். அப்பொழுது கேட்டார்கள், சைவத்தமிழ் பல்கலைக்கழகம் என்று பெயர் வையுங்கள் என்று கேட்டார்கள். ஏற்கவில்லை. இலங்கை பல்கலைக்கழகத்தினுடைய, கொழும்பு பல்கலைக்கழகத்தினுடைய வளாகமாக திறந்து வைத்தார்கள். டாக்டர் பதிவுதீன் முகமது, ஸ்ரீமாவோ பண்டார் நாயக்கா இவர்கள் எல்லாம் வந்து திறந்தார்கள். சிவத்தமிழ் செல்வி தங்கம்மா அப்பா குட்டி அவர்களுக்கும் பேரறிஞர்கள் சிலர் சேர்ந்து அம்மாவையும் பேச வைத்தார்களாம். அந்த பல்கலைக்கழகம் திறந்த பின்னாலே பேராசிரியர் கைலாசபதி அங்கே பல்கலைக்கழகத்தினுடைய வளாக தலைவராக இருக்கிறார். கலாசாலை வீதியிலே போய் பண்டிதமணியை போய் சந்தித்து, பேராசிரியர் கைலாசபதிக்கு 47 வயது, பேரறிஞர் பண்டிதமணியினுடைய பெருந்தன்மைகள் எல்லாம் அவருடைய ஆற்றல் எல்லாம் மெச்சுகின்றார்கள் என்று தினமும் மாலையிலே போய் சில விடயங்களை கேட்பாராம். ஆஹா, இப்படி ஒரு பெரிய விருட்சம் என்று போற்றினார் அந்த கைலாசபதி. தலைவராக இருக்கின்ற போது நித்தியானந்தன் பேராதனையிலிருந்து யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துக்கு தமிழ் பேராசிரியராக வந்தார். அப்படி எல்லா அறிஞர்களும் வந்து கொண்டிருந்தார்கள். 74ஆம் ஆண்டு அப்பொழுதுதான் பல்கலைக்கழகம் ஆக்க வேண்டும் என்று முயற்சி செய்து கொண்டிருக்கின்ற போது முதல் கடமையாக நாங்கள் செய்ய வேண்டிய வேலை பேராதனை பல்கலைக்கழகத்துக்கு, கொழும்பு பல்கலைக்கழகத்துக்கு இத்தனையோ தடவை நாங்கள் கடிதம் எழுதியும் பண்டிதமணியை இந்த பல்கலைக்கழக அறிஞர்கள், பல்கலைக்கழகத்தில் இருந்த சிங்கள பேராசிரியர்கள், பேரவை உறுப்பினர்கள் கலாநிதி பட்டம் கொடுக்கவில்லை என்கின்ற கவலை எங்களை வருத்துகிறது. எனவே நாங்கள் யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் ஆரம்பிக்கப்பட்டு விட்டது, கொழும்பு பல்கலைக்கழகத்தினுடைய வளாகமாக இருந்தாலும் பண்டிதமணி அவர்களுக்கு பட்டம் கொடுக்க வேண்டும் என்று இந்த அறிஞர்கள் ஒன்று கூடி முடிவெடுத்தார். பண்டிதமணிக்கு அப்பொழுது இலங்கை பல்கலைக்கழகத்திலே கலாநிதி பட்டம் யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் உருவான போது கொடுத்தார்கள். இலக்கிய கலாநிதி பண்டிதமணி கணபதிப்பிள்ளை என்கின்ற அந்த நாமம் இதையுமே தன்னோடு சேர்த்து கொள்ள விரும்பாதவர். ஒரு நாளும் தான் முன்னுக்கு பண்டிதமணி என்று எழுதியது கிடையாது. பண்டிதமணி என்கின்ற பட்டம் உண்மையிலே கொடுத்தவர் தினகரன் பத்திரிகையினுடைய ஆசிரியராக இருந்தவர் அந்த பெருமகன். ஆசிரியர் தலையங்கம் எழுதுகின்ற போது பண்டிதமணி என்று எழுதிவிட்டார். அப்பொழுதும் பெரிய எதிர்ப்பு வந்ததான். சிவகுருநாதர் தான் பண்டிதமணி என்ற வார்த்தையை எழுதினர். சிவகுருநாதர் எழுதிய போது பண்டிதமணி என்று இந்தியாவிலே அறிஞர்களுக்கு உண்டு. அவர்கள்தான் பண்டிதமணி, நீங்களே யாழ்ப்பாணத்து கணபதி பிள்ளைக்கு பண்டிதமணி என்று கொடுக்கிறீர்கள் என்று இன்னொரு பத்திரிகையில் ஒரு விமர்சன கட்டுரை வந்தது. ஆனால் சிவகுருநாதர் அதை பற்றி பொருட்படுத்தவில்லை. அவர்தான் பண்டிதமணி என்று விழித்து எழுதியதை அறிஞர்கள் பண்டிதமணி என்று சேர்த்து கொண்டார்கள். ஒரு விழா வைத்து பண்டிதமணி என்று பட்டம் கொடுக்கவில்லை. அதே போலத்தான் பண்டிதமணியினுடைய கடமைகளை செய்து கொண்டிருந்து பண்டிதமணி இறந்த பின்னாலே அவருக்கு நினைவு முத்திரை வெளியிடுவதற்கு தலைமை தாங்கி செயற்பட்ட ஆசிரியர் பஞ்சாட்சரம் அவர்களுக்கு ஆசிரியமணி என்கின்ற பட்டத்தையும் இந்த சிவகுருநாதர் தினகரன் பத்திரிகையினுடைய ஆசிரியர் தான் எழுதிவிட்டார். அன்றிலிருந்து இவர் ஆசிரியமணியான். இந்த பண்டிதர் ஒரு நாளும் தன்னோடு சேர்த்து இந்த பட்டங்கள் இதுவையும் அவர் எழுதுவதில்லை, யாராவது எழுதுவார்கள். இலங்கை வானொலியிலே இவ்வளவோ சைவ நற்சிந்தனை கொழும்பிலே போய் பெருமகன் தங்கி இருக்கின்ற போது அருள் தியாகராஜா என்று இலங்கை வானொலியிலே தமிழ் சேவையிலே இருந்த பெருமகன் பண்டிதமணி அவர்களுடைய சைவ நற்சிந்தனை கேட்க வேண்டும் என்று இத்தனையோ சைவ நற்சிந்தனைகளை எடுத்து இலங்கை வானொலியிலே போட்டுக் கொண்டிருந்தார். இன்றைக்கு எல்லாவற்றையும் இலங்கை வானொலி அழித்து விட்டார். பண்டிதமணியினுடைய ஒற்று நச்சிந்தனை அங்கே இல்லை. இலங்கை வானொலி நட்டத்திலே போகின்றது என்று அந்த டேப்புக்கு மேல டேப் பண்ணி விட்டார். நூற்று கணக்கான பண்டிதமணியினுடைய நச்சிந்தனை நான் தினமும் காலையிலே கேட்டிருக்கிறேன். அத்துவிதம் என்று ஒரு புத்தகம் பண்டிதமணியினுடைய, அத்துவிதம், அத்வைத கோட்பாடு, அத்வைத கோட்பாடு என்று
வேதாந்த சித்தாந்தத்தை பிரிவுபடுத்தி கொண்டிருந்த காலத்திலே அத்து விதம் என்றால் என்னன்னு ஒரு புத்தகம் பண்டிதமணியின் நற்சிந்தனைகள் கூட நூல் வடிவம் பெற்றிருக்கிறது. மிக மிக அற்புதமான விடயங்கள் எல்லாம் இந்த உலகத்துக்கு தந்த மகாபுருஷர் பண்டிதமணி அவர்கள் பிரம்மச்சாரியாக வாழ்ந்தார். ஒரு உறவினர்களே ஒரு பிள்ளையை வளர்த்து இன்னொரு உறவினரை திருமணம் செய்து கொடுத்து அவர்கள் குழந்தை பிறந்து திருநெல்வேலி கலாசால வீதியில் இருந்த தந்தை எல்லாரும் போய் போய் பார்த்து கொண்டு வருவார்கள். கடைசி காலத்திலே கால் வீங்கி இருக்கிறது என்று அவருடைய மாணாக்கர்கள் கவலைப்பட்டார்கள். வைத்தியத்துக்கு வைத்தியசாலைக்கு போக சம்மதம் இல்லை. வீட்டிலேயே எண்ணெய்கள் எல்லாம் போட்டுக்கொண்டு அப்படியே இருந்து பண்டிதமணி அவர்கள் இறைமதம் அடைந்தார்கள். மிகப்பெரிய ஆற்றலாளர், மிக அற்புதமானவர். அகலிகை சாப விமோசனம் படிப்பித்தால் பண்டிதரை போல படிப்பிப்பதற்கு ஆக்கள் இல்லை என்பார்கள். அகலிகையை கெடுக்க வந்த தெய்வேந்திரன் கௌதவ முனிவருடைய வடிவத்திலே வந்தான் என்று விட்டு பெண் பிள்ளைகள் எல்லாம் திருநெல்வேலி ஆசிரிய கலாசாலையிலே பிறகு படித்தார்கள். பண்டிதமணி இழைப்பார்கள் ஒரு சில நகைச்சுவையான பகுதிகளை சொல்லி போட்டு வேற பக்கம் பார்த்து கொண்டிருப்பார். அகலியை சாப விமோசனம் சொல்லி கொண்டிருக்கிற போது தாயார் சொன்னார், கோப்பாய ஆசிரிய கலாசாலை பெண்களும் போய் இவர்கிட்ட அப்படி படிக்கிறார். அப்ப அகலியை சாப விமோசனத்துல கடைசியில அவன் இந்திரன் பூனையினுடைய வடிவம் எடுத்து தப்பி போக முனைகிறான். கௌதவ முனிவர் பூனையை இந்த பர்ணசாலைக்கு இந்த நிறைமையின் பூனை வருதென்று பூனையே நில்ன்ற உடனே அவருடைய தவ வலிமையினாலே அந்த பூனை இந்திரனாக காட்சி கொடுத்ததென்று இதை படிப்பிச்சு கொண்டு வந்துவிட்டு சொல்லுவாராம், நான் இருக்கிற இடத்து பக்கத்தில் சின்ன பிள்ளைகள் எல்லாம் பாலர் பள்ளிக்கூடத்துக்கு போட்டு வருது. அப்படி போட்டு வந்த ஒரு பிள்ளைக்கு ஒரு பாட்டு பாடி கொடுது, பூனைக்குட்டி பூனைக்குட்டி புல்லாத பூனைக்குட்டி யாரிடமும் சொல்லாமல் எங்கே போனாய் பூனைக்குட்டி, இனிப்பான பாலை விட்டு எலிவேட்டை ஆட போனாண்டி யாரோ இயற்றின பாட்டு இந்த பிள்ளைகளுக்கு சின்ன பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கின இந்த பாட்டு இந்திரனுக்கும் பொருந்தும். தேவலோகத்தில் இருக்கிற இந்திராணிய விட்டுட்டு பூலோகத்தில முனிவருடைய மனைவிட்ட வந்த இந்த இந்திரன் பூனையினுடைய வடிவத்தை எடுத்து வந்தான் என்றால் எவ்வளவு நல்லவன் பெரியவனாய் இருக்க வேண்டியவன். இந்த முனிவருடைய மனைவிட்ட தேடி வருகிற போது பாருங்கோ இவ்வளவு இந்திர லோகத்தில பெரிய ஆசனத்தில் இருக்கிறவன் பூனை போல பதங்கி போய் பூனையாகி பின்னால போனான் என்றால் யாரிடமும் சொல்லாமலே எங்கே போனாய் பூனைக்குட்டி. இதுதான் பண்டிதமணி, மிகப்பெரிய அற்புதமான புருஷர். நான் அவரை பற்றி ஒரு தேக்கரண்டி தான் உங்களுக்கு தந்திருக்கிறேன். ஆனால் அவரை பற்றி நீங்கள் படியுங்கள், அவருடைய சரித்திரத்தை கேட்டு பாருங்கள். அவரை பற்றி, அவருடைய சிறப்புகளை பற்றி, அவருடைய மேதாவித்தனத்தை பற்றி, அவருடைய உரியை பற்றி, அவருடைய சிந்தனையை பற்றி, அவருடைய சைவ சித்தாந்த கருத்தை பற்றி எத்தனையோ லாஞ்சுகிறார்கள். வாயிசகலாநிதி ஹீவா ஜெகநாதன் யாழ்ப்பாணத்து பயண கட்டுரை எழுதிய வாயிசகலாநிதி ஹீவா ஜெகநாதன் இந்தியாவில் இருந்து யாழ்ப்பாணம் வந்த ஆர் பி சேதுப்பிள்ளை அவருடைய பயண கட்டுரை, டாக்டர் மு வரதராஜனுடைய யாழ்ப்பாணத்து பயண கட்டுரை புத்தகங்கள் எடுத்து பாருங்கோ, ஒரு நடமாடும் களஞ்சியம் ஒன்று யாழ்ப்பாணத்தில் உண்டு. எங்கு தப்பித்தவர்னாலும் ஒரு பண்டிதர்களுக்குள்ளேதான் தடக்கி விட வேண்டும். அவ்வளவு ஆசிரியர்கள் பண்டிதர்களாக இருக்கிறார். அவர்களுக்கு ஒரு மூல பண்டிதர் இருக்கிறார், அவருக்கு பேர் கணபதி பிள்ளை. எனவேதான் மிகப்பெரிய கல்விமான் இங்கே பண்டிதர் ராசியா அவருடைய மகன் இருக்கிறார். நான் முதல் யாழ்ப்பாணம் இந்த சிட்னிக்கு பேச வந்த போது முதல் 2001 வந்த போது எனக்கு ஒரு வாழ்த்துப்போ எழுதி அவர் அனுப்பியிருந்தார். நான் உடனே அந்த விழா முடிஞ்சு அவரை போய் பார்த்தேன். பண்டிதர் ராசையா அவர்களை கூப்ப ஆசிரிய கலாசாலையினுடைய கல்லூரி கீதம் அவர் தான் ஏற்றினார். அவர் எனக்கு 2-3 புத்தகங்கள் அன்றைக்கு தந்து சில விஷயங்களை எடுத்து காட்டினார். இப்படி எல்லாம் மகான்கள் போட்ட தமிழ் தம்பி என்று சொன்னார். இத்தனை பேர், இத்தனை வித்துவான்கள், இத்தனை பேர் அறிஞர். பண்டிதர் திருநாவுக்கரசு, பண்டிதர் ராசலிங்கம், அவருடைய தம்பி இங்க இருக்கிற ராசரத்தினம், பெரிய கந்தவரான படிப்பு பண்டிதர் திருநாவுக்கரசு சொல்லுகிறார் என்றால் எல்லாம் ஆச்சரியமாக கேட்பார்கள்.
இந்திரராகி பார்மேர் இன்பமுற்றி இனிதிமேவி சிந்தையில் நினைத்த முத்தி சிவகதி அதனை சேர்வர் அந்தமையில் அவணர்தங்கள் அடல்கட முனித்த செவ்வள் கந்தவள் புராணம் தன்னை காதலித்து உதுவிலே. இது நூற்பயன் ஒவ்வொரு நாளும் படிக்கிறது. முதல் நாள் ஒருவருக்கு உரை சொன்னால் அடுத்த நாள் பண்டித திருநாவுக்கிற உரை சொல்லியே என்னே வேறண்டா இன்னும் கொஞ்சம் நேரம் கூட சொல்லுவேன். இந்திர பதவி என்றது சாதாரண பதவி இல்லை, இந்திர பதவி கூட இறங்கி போற பதவி. அவருக்கு கிடைத்தாலும் இறங்கி போவார். கடவுளுடைய திருவடி பதவி தான் உயர்ந்தது என்று விளக்க சொல்லுவார்கள் பண்டிதர். எனவே அந்த பெருமகனை நினைவு கூற வைத்த டாக்டர் பாரதி ஐயாவுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.